பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னோட இந்த முயற்சியும் வெற்றிதான் சார். தேங்க்யூ மிஸ்டர் விஜய். உங்களால எங்க போலீஸ் இலாக்காவுக்கே பெருமை. இன்னைக்கு நீங்க 30 லட்சம் ரூபாய் கடத்தல் சரக்கை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பரிசு தொகை 20% வழக்கம் போல வந்து சேர்ந்து. தேங்க்யூ சார். தொடர்ந்து உங்க உதவி எங்களுக்கு வேணும் விஜய். சாரி சார், எங்க அம்மா வசதியா வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஆபத்தான காரியங்கள் ஈடுபட்டேன். இனிமே அவங்க அமைதியா வாழ்றதுக்காக இந்த பம்பாயை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு போய் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். Thank you.
விஜய். என்னடா அப்படி பாக்குற? இந்த படவிய கடையில பார்த்தத விட நீங்க கட்டிருக்கும் போதாம அழகா இருக்கு. நீ வாங்கி கொடுத்த படவையாச்சே அதுதான் இவ்வளவு அழகா இருக்கு. ஆமா பொண்ணுங்களை பார்த்தா பேய பார்த்த மாதிரி பயந்து ஓடுவியே. நீ எப்படி இவ்வளவு அழகான படவை செலக்ட் பண்ற? ஆமா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு எதுக்காக போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொன்னா தானே தெரியும். ஆமா கோயில்ல அம்மனுக்கு என்ன படவை சாத்திருப்பாங்களோ அதை அப்படியே போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துரு. அம்மன் சிலையை விட இந்த படவை உங்களுக்கு தாமா நல்லா இருக்கு. விஜய் நீ எனக்கு மகனா பிறந்த நாள் தான். இந்த சக்கர நாற்காலி கூட சொர்க்கமா தெரியுதுப்பா. வாங்கம்மா டிஃபன் சாப்பிடலாம். என்னமா சொல்லுங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கொண்டு வந்து தரேன். டேடி அவசரப்பட்டு அமெரிக்கா எங்கேயும் போயிடாத, தமிழ்நாட்டிலே ஒண்ணு பாரு. தமிழ்நாட்டிலயா? நம்ம தமிழ்நாட்டிலயா? என்னமா வேணும்? மருமகன். மருமகன் தானே? உங்களுக்கு எத்தனை வேணும்? மருமகன் எனக்கு பொட்டாடி. ஐயோ ஏமா அது என்னால முடியாதம்மா. டேடி இப்ப நான் என்ன பெருசா கேட்டுட்டேன்? விளக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் கேட்டேன், அவ்வளவுதானே? ஆமா இப்ப என்ன உங்களுக்கு விளக்கு ஏத்தணும், அவ்வளவுதானே? நான் ஏத்துறேன். டேய் உனக்கு அறிவே இல்லடா. உங்க புள்ளதானமா? உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும். உன்னுடைய வாரிசு என் மடியில போட்டு கொஞ்சணும். ஆமா எனக்கு நீங்க வாரிசு, உங்களுக்கு நான் வாரிசு, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எதுக்குமா இன்னொரு வாரிசு? நான் சொல்றத கேளுடா. ஆமா நான் சொன்னா கேளுங்கம்மா. நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ஆபீஸ்ல கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. தயவு செய்து எனக்கா நீங்க டிஃபன் சாப்பிடுவா சொன்னா கேளுங்கம்மா. ஆமா நான் வரமா போறேன். அம்மா சாப்பிட்டுட்டாவது போடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். Good morning, sir. Hello, Sheila, darling. நான் அப்பு பேசுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க ஆபீஸ்ல? சைட் அடிச்சிட்டு இருக்கியா? டைப் அடிச்சிட்டு இருக்கியா? அது சரி, தப்பு இல்ல. அப்புறம் வழக்கம் போல நம்ம பார்க்ல மீட் பண்றோம், அதுக்கப்புறம் வழக்கம் போல ஹோட்டலுக்கு போறோம். அதுல ஒண்ணும் சேஞ்ச் கிடையாது. வழக்கம் போல நீ தான் காசு கொண்டுற. காசுன்னு உடனே எனக்கு ஒரு பெரிய தத்துவம் ஒண்ணு ஞாபகம் வருது. சொல்லட்டுமா? காதலுக்கு எப்போதுமே தடையாக இருப்பது ரெண்டு, ஒன்று காசு, இன்னொன்று உன் பாஸ். கரெக்ட். பாருங்க எக்ஸ்போர்ட் ஆர்டர்ல 1000 கிலோ செடி கேட்டிருந்தோம், நீங்க 1000 கிலோ முடி அனுப்பிச்சீங்க. வெரி சாரி சார். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். ஹவ் ஆர் யூ? ஐயா ரூ. அப்ப இந்த போன் உன் காதலி கூட பேசுறதுக்கு இல்ல? அதுக்கு வேற போன் தரேன்றீங்களா? ஏய் தப்பா நினைச்சு கூட சார், சின்ன வயசு எனக்கு இல்ல, அவளுக்கு அவளுக்கு போன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அம்மா போன் பேசும்போது இவ பிறந்தா. அப்ப நீ இந்த ஆபீஸ்ல மேனேஜர் மட்டும் இல்ல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த ஆபீஸ்ல உனக்கு எல்லா உரிமையும் உண்டு, ஆனா காதலை மட்டும் வெளியே வச்சு. காதலை நினைச்சா கடமை மறந்துடும். ஓகே ஓகே பாஸ். அது இருக்கட்டும். இந்த மெல்பர்ன் கம்பெனிக்கு காட்டன் பனியன் சப்ளை பண்ணிருந்தோமே, படம் வந்துருச்சா? அது சின்ன தொகை, உடனே வந்துருச்சே. சபரி என்டர்பிரைசஸ்க்கு எரா அனுப்புறதுக்கு அப்ளிகேஷன் போடச்சிருனே, போட்டியா? அது எரா சின்னதா இருந்தாலும் அப்ளிகேஷன் ஆர்டர் பெருசு, தொகையும் பெருசு, அதனால நான் ரெடி பண்ணல. ரெடி பண்ணலையா? ஏன் நாம இந்த பனியன் ஜட்டி இந்த சிம்பிள் ஆர்டர்ஸோட நிறுத்திக்கிறது பெட்டர். இந்த லட்சங்கள் சம்பந்தப்பட்ட ஆர்டர் கிட்ட நாம நெருங்கவே முடியாது. வை வை பிகாஸ் இந்த தொழில நமக்கு போட்டியா ஒரு பெரிய பண முதல ஒன்னு இருக்குது. அது பல பண முதலைகளை முழுங்கி ஏப்பம் விட்டுருக்கு. யார் அந்த பண முதல? மிஸ்டர் ஜி கே ஜி. ஷீலா கமையர். ஓரியண்டல் இண்டஸ்ட்ரீஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் வரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம இல்லாம எல்லாருமே பணத்துக்கும் பொம்பளைக்கும் மயங்கிட மாட்டாங்கன்னு உன்னோட அயோக்கியத்தனமான முதலாளிகிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டேன் சார். யார் அவன்? பறந்தாம. ஓ யூ கேன் கோ.
GKG here. நான் மிஸ்ஸஸ் GKG பேசுறேன். இதா நீங்க போனது ஃபோன் பண்றறதா? ஓ சாரி டியர். ஒரு முக்கியமான பிசினஸ் டீல். அதான் மறந்தே போயிட்டேன். ஒரு பிசினஸ்மேனுக்கு மறதி கூடாது. அதுவும் வைஃப் விஷயத்துல மறதி கூடவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஈவினிங் ப்ரோக்ராம். ஜட்ஜ் பொன் ரிசப்ஷனுக்கு நாம ரெண்டு பேரும் கட்டாயம் போறோம். ஈவினிங் என்ன கோர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கங்க. ஓகே? ஓகே டியர். ஓகே. தேங்க் யூ. போலாமா செல்வி? போலாமா. நாளைக்கு அந்த தனிகாசலம் கொலைகேஸ் தானே செல்வி? எஸ் மேடம். அதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும் டேப்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ரெடி பண்ணிடு. ஓகே மேடம். மத்த வர்க்குங்களும் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சிட்டேன் மேடம். இஸ் இட் குட்? பாட்டி பிரபு சாப்பிட்டியா கண்ணா? உங்க கூட தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா, பாட்டி வருதோ? அப்படின்னா நானும் வருதோ? சாப்பிட மாட்டேன். தலையை கூட வாரிக்க மாட்டேங்கிறமா. அதுவும் உங்ககிட்ட தான் வாரிக்கணுமா? இவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இவனுக்கு எல்லாமே நான் தான். சரி நீ போ. அம்மா நீங்க அவனை கொஞ்சம் கொஞ்சம் கெடுத்துட்டீங்க. ஒரு போலீஸ்காரன் புள்ள மாதிரி இருக்காம. நீ போலீஸ்காரனா இருந்தே வீட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. இவனை வேற போலீஸ்கார மாதிரி வழக்கு சொல்றியா? ஏமா பேச மாட்டீங்க. கருப்பு கவனை போட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறத விட இந்த காக்கி சட்டையை போட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது நான் பெருமையா நினைக்கிறேன். வாடா கண்ணா, உன ஸ்கூல்ல டிராப் பண்றேன். உன் ஆட்டோ பைக்ல வர மாட்டேன். பாட்டி கொடுத்தா கால்ல போவேன். அம்மா நீங்களே டிராப் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு கோர்ட்ல வேலை ஓடாது, என் பிள்ளைக்கு ஸ்கூல்ல படிப்பிடாது. சரி நான் போறேன்டா ஆட்டோ பைக்ல. டாடா. வரமா? இத பாருமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. வர வர என் சமையல் எனக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பண்றது? என்னது அடுப்புல வச்சிருந்த பாத்திரம் எங்க போயிடுது? உருகிடு. இங்க வச்சுட்டு எங்கேயோ தேடுறேன். அவர் நினைப்பு வந்தாலே மனசு கொள்ளுக்கு அலையிற குதிரை மாதிரி ஆயிடுறது. என்ன பண்ணிட்டு இருக்காரோ? மாமி மாமி என்ன வீட்டுக்கார ஞாபகத்துல பாயசத்துல சர்க்கரைக்கு பதிலா உப்ப போட்டுறாதீங்க. உப்பத்தான் எடுத்துட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இல்லைன்னா போட்டாலும் போட்டிருப்பேன். ஏ மாமி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சமைக்கட்டுமா? என்னதே நீங்க சமைக்கிறீடா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பேசாத உட்காந்துட்டே பாத்துட்டே இருங்கோ, அது போறோம். விஜய் எனக்காக என்னென்னமோ செய்யறான், நான் அவனுக்காக எதுவுமே செய்யறதில்ல. அதனால்தான் இன்னைக்கு என் கையாலேயே பால் பாயசமாவும் செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். மீனாட்சி அம்மா, எல்லா தாயும் குழந்தைகளுக்கு பால் பாயசம் வச்சு கொடுத்துடலாம். ஆனா எல்லா குழந்தைகளுமே விஜய் மாதிரி பாசம் செலுத்த முடியாது. இல்ல மாமி, பிள்ளைங்களுக்கு தாய் தான் பணிவிட செய்யணும். ஆண்டவன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. நீங்க திடீர்னு எதை நினைச்சு இப்படி கவலைப்பட்டு இருக்கே? இதை பாருங்க, நீங்க உங்க பிள்ளைக்கு பணிவிட செய்யறது உங்க கடமை. ஆனா உங்க புள்ள உங்களுக்கு பணிவிட பண்றானே, அது நீங்க செஞ்ச புண்ணியம். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. விஜய் இப்ப வந்துருவான், சீக்கிரம் பாயசம் வச்சிருங்க. இதோ ஒரு நிமிஷத்துல பண்ணிவிடுறேன். இந்த பக்கம் உதைக்கிறீங்க, அந்த பக்கம் போங்க. நீ பக்கத்துல இருந்தா எங்க உதைக்கிறதுனே மறந்து போகுது. என்ன மாதிரி ஸ்டார்டிங் டேபிள்! பெட்ரோல் தீர்ந்து போச்சு குளறதே. ஷீலா உன்னை தள்ளின் வந்ததுக்கு இப்ப ஸ்கூட்டர் தலைவெட்டிதான் போச்சு. இதான் முதலாளிகிட்ட அம்மாவுக்கு உடம்பு சுகமில்லைன்னு போய் சொன்னேன், சரியான பனிஷ்மெண்டா போச்சு.
இப்ப என்னங்க பண்றது? தலையில தூக்கி போக வேண்டியதா வேற என்ன பண்றது? அப்பு அங்க பாருங்கல ஒரு கார் வருது. நீங்க போய் லிஃப்ட் கேளுங்க. அறிவு இருக்கா உனக்கு? நான் லிஃப்ட் கேட்டா லிஃப்ட் தர மாட்டான். ஆனா நீ கேட்டினா காரே தந்தால் தந்துருவான். அதனால நீ என்ன பண்ற? நீ போய் லிஃப்ட் கேக்குற. முக்கியமான விஷயம் அவசரமா போகணும்னு சொல்லு. அப்பதான் அவன் ஈனு ஓகே சொல்லுவான். நான் பின்னாடியே வந்து பூந்துக்கிறேன். சட்டு போய் கேளு. என்னங்க இவர் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? முன்னால தெரியுமாவா? அவர் என்கிட்ட பாஸா இருக்காரு. என்ன சொல்றீங்க? அவர் தான் அந்த முதலாளி. ஐயோ, இவர் உங்க முதலாளி? குட் மார்னிங் சார். நீங்க இவரை மட்டும் டிராப் பண்ணுங்க, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். நான் அந்த ஆட்டோ புடிச்சு குடுத்துட்டேன். ஜஸ்ட் இல்ல இல்ல, அதெல்லாம் ஆபீஸ்ல கூடாதுன்னு பார்க்ல ஸ்கூட்டர் உதச்சே எனக்கு கொண்டு வந்தது. என்ன மன்னிச்சிருப்போம். அது இருக்கட்டும். என்ன இது? நவீன காதல் ஜோடி நாங்க. நீங்க தானே, நீங்க என்னதுக்கு? நீ தானே சொன்ன ஆபீஸ்ல காதலை வச்சு கூடாதுன்னு. அதனால்தான் ஜிகேஜி எப்படி தொழில் பண்றாங்கறத பத்தி இவளுக்கு எல்லாமே தெரியுங்கறியா? எல்லாம் தெரியும். அவரோட பர்சனல் செக்ரட்டரி ஆச்சவ. ஓஹோ, உன் காதலுக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவா இல்லையா அப்பு? கண்டிப்பா. இல்லனா அந்த ஜிகேஜி பத்தின பூரா டீடைல்ஸ் என்கிட்ட சொல்லிருப்பாளா? பாரு விஜய், இந்த ஜிகேஜி இருக்கானே பயங்கரமான ஆளு. பணம் பொண்ணு இதுக்கெல்லாம் மசியலன்னா அடி உத இத வச்சே தொழில் எல்லாரையும் கவுத்துறாமா. இதுக்குன்னே குழந்தை பாண்டின்னு ஒரு அடியாள வேற வச்சிருக்காங்க. அவன் பேருதான் குழந்தை. மத்தபடி பயங்கர ரவுடி. இவ்வளவு இன்னைக்கு அந்த குழந்தை பாண்டி வீட்டுல ஆபீசர்ஸ்க்கு ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி தராங்களாம். ஆமா, ஷீலா தான் எங்க என்னோட பிடியிலையும் நேர்ல பார்த்தா கொஞ்சம் வயசா இருக்கு. இந்த போட்டோவை பார்த்த பிறகுதான் குஞ்சிர வயசு ஆபீசர் தெரியுது. ஏசியில ரூம் கொடுத்து, ஓசியில கார் கொடுத்து, கை நிறைய சம்பளம் கொடுக்கிற முதலாளியோட நம்பிக்கைய போதையில ஒரு பொண்ணோட மடியில புதைச்சிட்டீங்க இல்ல? லுக், இப்ப என் கையில இருக்கிற இந்த போட்டோவெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க முதலாளியோட கைக்கு போக போகுது. வேண்டாமா, போட்டோல அவன் வேணும் வேணும்னு அலைஞ்சிருக்கீங்க சார். நீங்க போட்டோ அவங்க கம்பெனிக்கு மட்டும் அம்சா போறாது, மொத்தத்தர் வீட்டுக்கு அனுப்புங்க. இப்பெல்லாம் ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கு தான் சார் அதிகமா பயப்படுறானுங்க. மத்தள மாதிரி ரெண்டு பக்கமும் வாங்கட்டும், கிழியட்டும் தோல சார். வேணாம் சார். ஆபீசர், இதையெல்லாம் காட்டி எனக்கே சாதகமா இருங்கன்னு நான் உங்களை மிரட்டல. யார் நேர்மையா தொழில் பண்றாங்களோ
அவங்களுக்கே கொடுங்க. இதையெல்லாம் மீறி பாட்டிலும் பொண்ணும் கொடுத்ததுக்காக ஜிகேஜிக்கு கொடுக்க நினைச்சீங்க. உங்க போட்டோ பத்திரிகையில வரும். இத போடுறதுக்குன்னே நாட்டுல பல பத்திரிகைகள் உண்டு. இத படிச்சு ரசிக்கிறதுக்குன்னு ஜனங்களும் உண்டு. உங்களுக்கு வேலூர்ல இடமும் உண்டு. இனிமே உங்க வீட்டை பத்தி மட்டும் நினைக்காதீங்க, இந்த நாட்டை பத்தி நினைச்சு பாருங்க. நீங்க எடுக்கிற நல்ல முடிவுல தான் உங்க தலையெழுத்தே இருக்கு. மறந்துடாதீங்க. போங்க. யோ தவண முறை 3-in-1 ஒழுங்கா வீடு போய் சார். ஏ சார், இவ இப்ப எந்த வீட்டுக்கு சார் போவா? எனக்கு வேணா பாட்டி, இந்த ஒரு வாய் வாங்கிக்கடா. போதும் பாட்டி. டேய் கண்ணா, அத மட்டும் வாங்கிக்கடா, இல்லாட்டி பாட்டி தூக்கம் வராது. நான் கட்டி புடிச்சிட்டா பாட்டி தூங்கிடுவாங்களே? ஆமா ஆமா, எனக்கு தெரியும். உன் பாட்டிய கட்டி புடிச்சிட்டா நல்லாவே தூங்குவா இல்ல கல்பனா? சும்மா இருங்க பிரபு, சீக்கிரமா படுத்துங்க, காலையில எக்ஸாம் இருக்கு. நான் தாத்தாக்கு சாப்பாடு போட்டு வந்துறேன். அவரே போட்டு சாப்பிட்டு வரீங்க, வாங்க தூங்கலாம். டேய் பிரபு, அடுத்த வருஷம் உங்க தாத்தா உன்னை ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க போறாரு. அப்ப இந்த பாட்டி அங்க இருக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணுவ? நான் பாட்டியை விட்டுட்டு ஊட்டிக்கு போக மாட்டேன். வாங்க பாட்டி தூங்கலாம். உங்க அம்மா என்ன விட்டுட்டு இருந்தாலும் இருப்பா, ஆனா உன் பிள்ளைய விட்டுட்டு இருக்கவே மாட்டா. சத்தியம்பா, மணி அடிக்குது போன். ஜிகேஜி ஹியர். ஆ ஜிகேஜி, உன்ன ஒருத்தன் வெறும் எல்கேஜி ஆக்கிட்டாம்பா. என்னப்பா சொல்ற? அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்காக குட்டிக்கும் அவன் வெறும் 25 ரூபாய் செலவு பண்ணி அத போட்டோ எடுத்து காட்டி இருக்கான். பசங்க பயந்து போய் அவன் காலடியிலேயே விழுந்தான். நம்ம மீறி நம்ம தொழில விளையாடுறதுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் வந்திருக்கான். யார் அவன்? யாருன்னு சரியா தெரியல, எவனோ விஜய்னு ஒருத்தனா. யாரா இருந்தா நமக்கு என்ன? எலும்பு உடையிற பொருள் தானே. யூ ஆர் கரெக்ட். இத ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும். என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா, நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வறண்டு போன இதயத்துல மழை பெஞ்ச மாதிரி இருக்குமா? என்ன விஷயம் சொன்னேன்னா நாங்களும் சேர்ந்து சந்தோஷப்படுவோம். ஆமா, எது நடக்கணும்னு இத்தனை வருஷம் நான் கனவு கண்டனும், அது நடக்க போதுமா? என்னடா நடக்க போகுது? நீங்க நடக்க போறீங்க. என்னது, மீனாட்சி அம்மா நடக்க போறாளா? மாமி, நான் கண் மூடுற நேரமெல்லாம் எங்க அம்மாவுக்கு காலை கொடுன்னு வேண்டிக்கிட்டேன். கடவுள் இன்னைக்கு தான் கண்ணை திறந்திருக்காரு. விஜய், நடக்காத ஒண்ணு, நடக்க போறதா ஏண்டா வீணா கற்பனை பண்ற? இல்லம்மா, வெளிநாட்டுல இருந்து பெரிய டாக்டர் வந்திருக்காரு. உங்களை மாதிரி நடக்க முடியாதவங்க எத்தனையோ பேர்களை நடக்க வச்சிருக்காரு. டாக்டரை பார்த்து எல்லா ஓரங்களையும் பேசிட்டு வந்துட்டமா, நாளைக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். கடவுள் அருளாலையும் டாக்டரோட திறமையாலையும் நீங்க நிச்சயமா நடக்கத்தாமா போறீங்க. அப்பா, ஆமா, உங்க மனசுல எல்லா ஆசைகளும் நடக்க போதுமா? மாமி, வட பாயசோட சாப்பாடு ரெடி பண்ணுங்க. இதோ ஒரு நொடியில ரெடி பண்ணி விடுறேன். ஆமா, நான் போய் குளிச்சிட்டு
விஜய் டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் வந்தமா அவங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தா உங்க காலை குணப்படுத்தலாம்னு சொன்னாரு. அங்க ரொம்ப குளிரா, உங்களால தாங்க முடியாதுன்னு. பொய் சொல்றியா? எனக்கு எல்லாம் தெரியும் விஜய். எனக்கு கால் இல்லைன்னு அண்ணன், எனக்கு தான் நீ இருக்கியப்பா. அழகு பையன் வர வர ஒழுங்காவே வர்றதில்ல. சினிமாக்கு போயிடுறோம். வரட்டும், அவன் பேசிக்கிறேன். பாப்பா, யார கேட்டுக்கிட்டு ரோட்ல படம் போடுற? இது சர்க்கார் ரோடு, பொது சொத்து, யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அதான் பொது சொத்து, யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு பாப்பா சொல்லிருச்சுல, அப்புறம் என்னடா யோசிக்கிற? ஜென்டில்மேன், பாவம் ஒரு வயசு பொண்ணு, வயிற்று படப்புக்காக நடுரோட்டுக்கு வந்தா கொஞ்சம் நாகரிகம் நடக்க கூடாது. எங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம் என்ன ஜென்டில்மேன், இப்படி அடிப்பீங்கன்னு முதலிய சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட ஒரு வாரத்தை கூட பேசியிருக்க மாட்டேன். நானும் இப்படியே ஆரம்பிச்சிருப்பேன். எப்படி இருக்கட்டும். ரோட்ல கோலம் போறத விட்டுட்டு ஏதாவது வீட்டு வேலை செஞ்சு பொழைக்க பாரு. ஐயோ, பர்ஸ் விட்டுட்டு போயிட்டாரே.
நல்ல வேலை அட்ரஸ் இருக்கு. வணக்கம்மா. யார் நீ? என்ன வேணும்? யார பாக்கணும்? இத பாரு, நேக்கு அடுப்படியில நிறைய வேலை இருக்கு. சொல்ல வேண்டியது சட்டுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு வெளியில போயிடு. சமையல் கட்டு. என்னடி என்ன சமையல் கட்டுன்னு என்னமோ இழுக்கறியே. சமையல்னா நோக்கு அவ்வளவு கேர்மா போயிடுத்த. சரி சரி, யார் வேணும்? இந்த வீட்டு சார் வேணும். இந்த வீட்டு சாரா? அவர் என்னத்துக்காக நீ பாக்கணும்? முக்கியமான விஷயம். ஐயோ, முக்கியமான விஷயம்னு வயத்த தொடறாளே. விஷயம் வேற மாதிரிதான் இருக்கு. தம்பி அந்த மாதிரி தப்பு தண்டா அவுக்கெல்லாம் போகாது. ஏண்டிமா, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? என்ன மாமி, யார் இந்த பொண்ணு? மீனாட்சிம்மா, இந்த அநியாயத்தை கேட்டல? வணக்கம்மா. என்னம்மா வேணும்? அம்மா, நான் ரோட்ல படம் போட்டு பழைக்கிறவ. காசு போட வந்த ரெண்டு ரவுடி பசங்க என் மேல கைய போட பார்த்தாங்க. உங்க புள்ளதான் வந்து காப்பாத்தினாரு. அப்போ அவர் பர்சு கீழே விழுந்துருச்சு, அது குடுக்கத்தான் வந்தேன். இந்தாங்கம்மா. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். மீனாட்சிமா, நன்னா எண்ணி பாத்துருங்க. ஒண்ணு ரெண்டு எடுத்து சொருகிருப்போம். எடுக்கிறவளா இருந்தா திருப்பி கொண்டு வந்திருக்க மாட்டேன். இந்தாம்மா. ஐயோ, இதுல ஒண்ணு வேண்டாமா. வேற என்ன வேணும்? இந்த அட்ரஸ் கண்டுபிடிக்க நடந்து நடந்து ஒரே பசி. கொஞ்சம் சோறு போடுறீங்களா? சரி வா. இன்னைக்கு நல்ல நேரத்திலே ஒரு கெட்ட நேரம். மாமே சமையல சாப்பிட வேண்டியிருக்கு. என்னது இந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சோண்டு கருவாட்டு குழம்பு மட்டும் இருந்திருந்தா அடாடாடாடா சாப்பாடு என்னமா இறங்கிருக்கோம். ஐயோ பாவம், கண்ணி பொண்ணாச்சே வெறுமையில போக கூடாதுன்னு சாப்பாடு போட்டா தானம் கொடுத்த மாட்டேன். பல்ல புடிச்சு பாக்குற மாதிரி கருவாட்டு குழம்பா கேக்குற கருவாட்டு குழம்பு. எதிரடி எதிரி. மாமி விட்டுருங்க மாமி, அந்த பொண்ணு சாப்பிடட்டும். உன் பேர் என்னம்மா? ருக்கு. உன்னோட அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்களும் உயிரோட இருந்தா நான் ஏமா ரோட்டுக்கு வரப்போறேன். ஏமா, நீ இங்கே இருந்து வேலை பாக்குறியா? ஓ, என்னது இவனா இங்கே இருக்க போறாளா? தினம் கருவாட்டு குழம்பு என்ன என்ன பண்ணி பட சொல்லுவ? நானே சமைச்சுக்கிறேன். நீ ஏன் பண்ணிக்கிற? வந்தவன சமையல் கட்ட புடிச்சிரு, விட மாட்டேன். தெரியுமோ இல்லையோ? அம்மா, நீயா? நீ எப்படி இங்க வந்த? நீ வீரமா சண்டை போட்டு பர்ச தொலைச்சிட்டு வந்துட்ட. பர்சா? இந்த பொண்ணுதான் கொண்டு வந்து கொடுத்தான். பணம் கொடுக்க போறியா? அவ வாங்க மாட்டான். பாவம் அனாதை, நம்ம வீட்லயே வேலை பார்க்க சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சதுனா எனக்கும் பிடிச்சதாமா? நான் என்னைக்கு வார்த்தை நேரி இருக்கேன். அப்புறம் என்னடி, ஆர்டர் ஆயிடுத்து உட்காந்து மிச்சத்தையும் கொட்டிக்கோ. தம்பி நிஜமா தான் பர்ச தவற விட்டதோ இல்ல வேணும்னே தவற விட்டதோ? ஆறு கண்டா என்ன குழந்தை, போன் பண்ணாம திடீர்னு வந்துட்ட? ஒண்ணு இல்ல துரை, பக்கத்து வீட்டு பார்வதி பொண்ணு சமைஞ்சிருக்கா, வாழ்க்கை கொடுங்கன்னு கெஞ்சினா. கொடுத்திருப்பியே. அந்த விஷயத்துல இறக்க குணம் ஜாஸ்தின்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. குழந்தை, அமெரிக்காவுக்கு சரக்கு அனுப்ப போறேன், அந்த பணம் வரட்டும். வந்த உடனே உனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கறேன், இன்னும் 3 பொண்களுக்கு சேர்த்து வாழ்வு கொடு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்ல சகனம். ஜிகேஜி ஹியர். வாட்? என்ன குற? ஓகே, நம்ம சரக்க அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டாம் சொல்லிட்டாங்க. அனுப்ப வேண்டாம் சொல்லிட்டாங்க. அதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல நான் எவ்வளவு எவ்வளவு பாத்திருக்கேன் தெரியுமா? நம்ம விட குறைச்ச விலைக்கு கொடுத்து இந்த தடவையை நம்ம ஜெயிச்சிருக்கிறது யார் தெரியுமா? அந்த பிச்சை. அவனை கொடுங்க துறை. நாம முட்டையில ஆம்பலெட் போட்டு வச்சா அவன் ஆம்பலெட்டையே அடகாத்து குஞ்சு பிடிச்சிருவான் போல இருக்கு. அவன் யாருன்னு நான் பாக்குறேன். அப்ப நான் அப்பு இல்ல, காளி. பம்பாயில காளி, மெட்ராஸ்ல குழந்தை பாண்டி, ரைட்? ஆமா, நீ எப்படி இங்க வந்த? எப்படி வந்தேன்னு கேட்காத, ஏன் வந்தேன்னு கேளு. என்னுடைய ஃப்ரெண்ட் ஜிகேஜி பிசினஸ்ல விளையாட்டு கூட தலை குனிஞ்சு மண்ண பார்த்தது இல்ல. அவரையே மண்ண கவ வச்ச அந்த மதுரை வீரன் யாருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்த நம்ம பழைய பம்பாய் ஃப்ரெண்ட். என்ன சார், சௌக்கியமா சார்? ஏ ஆபீஸுக்கு வந்து என்னையே சௌக்கியமான்னு கேட்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்குன்னா, பம்பாயில என்கிட்ட வாங்கினதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மறக்கல, மறக்கவும் மாட்டேன்.
அதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலமா திருப்பி கொடுக்கத்தான் உன தேடிக்கிட்டு இருந்தேன். புது கணக்கு ஆரம்பிக்க வந்த இடத்துல பழைய கணக்க கிளற கூடாதுன்னு பாக்குறேன். நானும் தொழில ஒண்ணுன்னு தெரியாம விளையாண்டுட்டேன். மரியாதையை ஒதுங்கிடுக்க. உங்களை மாதிரி ஆளுங்களோட மோதுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கல்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது கரும்புதான், ஆனா எனக்கு ஜல்லிக்கட்டு ஞாபகத்துக்கு வரும். அதனால பூச்சாண்டி கட்டாம இந்த இடத்த விட்டு போயிடுறா ஒத்த கண்ணா. இல்ல கண்ணா, இத்தனை வருஷமா இந்த ஒத்த கண்ணால உன்னதான் தேடிட்டு இருக்கேன். தினந்தோறும் கண்ணாடிய பாக்குறப்போ அதுல ஏன் முகம் தெரியல? ஓ முகம் தான் தெரிஞ்சது. அதையெல்லாம் மறந்து நான் உன்னை மன்னிக்கணும்னா என் தொழில மோதாம இங்கிருந்து ஓடிப்போ. இல்ல மிரட்டுறியா? பயங்கர வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம வளர்ந்தவன்டா ஆண்டவைய இதயத்தை இரும்புல படைச்சிருக்கான். அப்போ என் கூட மோதி பாக்குறதே முடிவு பண்ணிட்டியா? எதிர்ப்புலயே வளர்ந்தவன்னா உங்களை எதிர்க்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டேன். என்னடா முடிவு பண்ணிட்ட பெரிய முடிவு? இரும்பு அதிகமா பேசுறேன். என்ன உடம்புல இள ரத்தம் ஓடுது. அந்த ரத்த குழாயில உடைச்சு உனக்கு மாலையா போறேன். இந்த பரங்கிக்காய் புடலங்காய்னா எங்க ஆத்துக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்காய்னா உயிரையே விட்டுடுவார். அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரோ? என்ன மாமி, காய்கறி நறுக்கிறீங்களா? ஏ பாத்தா எப்படி தெரிகிறது? இல்ல இந்த புடலங்காய பார்த்ததும் எனக்கு வாழமீன் ஞாபகம் வந்துட்டு. கொண்டாடுங்க. நீ சொல்லிட்டா இனிமே ஜென்மத்துக்கு நான் இதை கையாள தொடமாட்டேன். நிம்மதியா இருந்தேன்டி, என் பிராணம் எடுக்கிறதுக்குன்னே வந்து சேர்ந்திருக்கேன். என்ன சிரிப்பு ஏண்டி? நான் வேலை பாக்குறது வேடிக்கை பாக்குறதுக்காகவும் நீங்க வேலைக்கு சேர்த்திருக்கேன். இந்தாடி இந்தா இந்த வெங்காயத்தை நறுக்கு. இப்படி பாத்து நறுக்கு, கைய நறுக்காத. இதெல்லாம் ஒரு கத்தியா? கரீம்பாய் கடையில ஆடு விட்டுற கத்தி இருக்கே. வாய் தவறி வந்துருச்சு. வரும்டி, வாய் தவறி வரும். அந்த வாயிலே ரெண்டு குத்துமே. இந்த வாய்க்கு எவன் வந்து மாட்டிட்டு திண்டாட போறானோ? ஏண்டி ருக்கு நோக்கு, எப்படி கல்யாணம்? என்ன கட்டிக்கே ரெண்டு பேர் வந்தாங்க. தொழில் சரியில்லை, அத வேண்டாம் சொல்லிட்டேன். ஏ அவ்வளவு மோசமான தொழில் பாக்குறாங்களா? ஒத்த மீன் விக்கிறான், இன்னொருத்த கருவாடு விக்கிறான். என் கழுத்த அறுக்கறதுக்குன்னே நீ பேசுறடி. ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல. எங்க ஆத்துக்காரர் கூட இப்படித்தான் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். இப்ப கூட அவர் இருக்கிற இடத்துல அவர் பேசுறத தாங்கிக்க முடியாம ஒருத்த கம்பிய வளைச்சு தப்பிச்சு ஓடியே போயிட்டானா. கம்பிய வளைச்சு தப்பிச்சு ஓடிட்டானா? அப்படின்னா இப்ப மாமா எங்க இருக்காரு? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாலும் இல்லையோ அங்கதான் ஜெயில். ஜெயில்லையா? ஆமா, ஒரு எம்எல்ஏ ஆத்து கல்யாணத்துக்கு இவர் சமையல் பண்ண போனார். அவரு சமையல்காரரா? என்னடி அவர் சமையல்காரர் தானே? சமையல்காரர் தான். போன இடத்துல பாயசத்துக்கு வச்சிருந்த முந்திரி பருப்பை ஒரு மூட்டை முந்திரி பருப்பு எடுத்து வித்துட்டோ, முந்திரி பருப்பே இல்லாம பாயசம் பண்ணி விட்ட. பாயசத்துல முந்திரி பருப்பு இல்லைன்னுட்டு சம்பந்திகளுக்குள்ள சண்டை வந்து கல்யாணமே நின்னு போயிடுதான். எம்எல்ஏ இவர் மேல ஒரு பெரிய கேச போட்டு உள்ள தள்ளிவிட்டார். இன்னும் விடுதலை கிடைக்கலையா மாமி? எப்போ வெளியில வந்துருக்க வேண்டியவர். ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்குமோ? அங்கேயும் போய் இவர் சமையல் பண்ணிருக்க கைதிகள்லாம் தெரிஞ்சுட்டு மாமா சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, மாமாவின்மே வெளியவே விடாதீங்கன்னுட்டு ஒரு பெரிய மனுவை கொடுத்துட்டா. அவளும் இவரை உள்ளேயே வச்சுருட்டா. எப்ப வர போறாரு, எப்ப வர போறாருன்னு நானும் காத்துட்டே இருக்கேன். என்ன பண்றது, நீ வேலையை பாரு. அதனால்தான் இந்த ஜென்மத்துல ஆண்டவனை தள்ளிச்சுட்டேன். மீனாட்சி அம்மா, பரணி நட்சத்திரம். அப்ப
சுவரணி நட்சத்திரே மேஷரா சூஜாதாயாக மீனாட்சீராணியாக நாமதேயஸ்யா யஜமான்யாயாக ஜன்மநட்சத்திரே ஜன்மராசூஜாஸ்யா நாமநட்சத்திரே நாமராசூஜாதாயாக அஸ்தி சௌடும்பஸ்யா வேண்டுதலை நிறைவேற்றி வச்சேனா என் தலைமுடிய உனக்கு காணிக்கையா தரேம்மா. ஏம்மா பொண்ணுக்கு தலைமுடிதான அழகு, அதையே காணிக்கையா கொடுத்தேன்னு சொல்றியே. எங்க அம்மாவுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். பூஜை பண்ணிட்டு வர. பூஜை பண்ணல. என் பிரார்த்தனை அம்மனுக்கு போய் சேர்ந்துருச்சு. நான் என்ன வேண்டுதல் பண்ணுன்னு நினைச்சனோ அதைத்தான் நீ பண்ணிட்டிய. வா போலாம். ருக்கு, எங்கேயோ பறந்து எங்கேயோ வளர்ந்த உனக்கு எங்க அம்மா மேல இவ்வளவு பாசம் எப்படி வந்துச்சு? நான் யாருமே இல்லாத அனாதையா தெரிஞ்சவன். ரோட்ல படத்தை போட்டுட்டு யாராவது 5 பைசா போடுவாங்களா, 10 பைசா போடுவாங்களா, ஒருவேளை சோறாவது ஒழுங்கா கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்த என்ன பக்கத்துல உட்கார வச்சு பெத்த தாய் மாதிரி சோறு போட்டு கவனிக்கிறாங்க உங்க அம்மா. சுருக்கமா சொன்னா இந்த எருக்கும் பூவையே ஏத்துக்கிட்ட அம்மன் அவங்க. நான் உங்களுக்கு வேலை செய்யதா நினைக்கல, சேவை செய்யறதா நினைக்கிறேன். வீட்டுக்கு தானே போறேன். கார்ல இருக்க வேண்டாம், நான் நடந்து போறேன். எங்க அம்மா உனக்கு அவங்க மனசுல இடம் கொடுத்துட்டாங்க, நான் கார்ல இடம் கொடுக்க கூடாதா? ஓகே ருக்கு, இது அம்மாவுக்கு, இது சாமிக்கு, இது உனக்கு. எனக்கா? ஆமா உனக்கு தான். வச்சுக்க. தெக்கத்தி பக்கத்து காத்து தொட்டுத்தான் மொட்டுத்தான் பூத்து தள்ளாட்டம் ஓடும் போது தெம்மாங்கு பாடும் போது அள்ளட்டா கிள்ளட்டா சேர்த்து மயிலே பூ முடிச்ச துயிலே வந்தா என்ன செந்தாமர தண்ணீர் நீராட வண்ண கொடி என்னப்படி வந்திருக்க கையப்பொடி நான் செங்கரும்பு வில்லெடுத்து அம்புகளை கொடுப்பேன் கல்லாட்டம் போடும் போது செம்மாங்கு பாடும் போது அள்ளட்டா கிள்ளட்டா சேர்த்து
சித்திரையில் பந்தலுக்கு வந்திடுவேன். பந்தலுக்கு வந்தவுடன் தந்திடுவேன். உன்னத்தில மத்தியில குங்குமத்தை இடுவேன். தெக்கத்தி ஏதக்கத்தி பக்கத்து காத்து தொட்டுத்தான் மொட்டுத்தான் பூத்து கிள்ளட்டா சேர்த்து நினைச்சு ஆசிய ஓடியாந்து கதவை திறந்த இப்போது தப்பு நினைச்சு தவிக்கிறே கண்ட அப்பா வெளியூர் போயிட்டார் தெரிஞ்சுதான் வந்த ஏன் கதவு மூட இந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் முதல்ல கதவு தான் நீ மூடணும் ஆமா தெரியாம தான் கேக்குற ஆபீஸுக்கு டைப் அடிக்க போனா ஒழுங்கா மரியாதையா டைப் அடிச்சுட்டு போக வேண்டியதானே எங்க தொழிலுக்கே குடி பறிக்காரு ஜபம் கொடுத்த தைரியம் அடி என்ன ஒண்ணும் பண்ணிடாத அவர் மேல உள்ள காதல் எப்படி பண்ணிட்ட ஏண்டே நீங்க காதல் பண்ணிட்டு சுகமா இருக்கணும் நாங்க நஷ்டப்பட்டு சுகமா இருக்கணும் இல்ல ஏண்டே காதல் காதல் சீலா இவ்வளவு நாள் அப்பு சொன்னபடி செஞ்ச இனிமே நான் சொல்றபடி செய் இப்ப போலீஸ்க்கு போன் பண்ண போறேன் இந்த கடிதாசியில் எழுதி இருக்கிறத ஒரு வார்த்தை மாத்தாம அப்படியே அவங்க கிட்ட சொல்றேன் மாத்தின நீ கற்போடு இருக்க மாட்டேன் உயிரோடு இருக்க மாட்டேன் என்ன சொல்ற நல்ல போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 30 ராமசாமி தெருல இருந்து ஷீலா பேசுறேன் என்ன கொலை பண்ண போற உடனே வந்து காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் ரொம்ப தேங்க்ஸ் கண்ணே நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் என்ன ப்ரமோஷன்ல உன்னை மேல அனுப்ப போறேன்
சீலம் சீலம் என்ன மாச்சு சீலம் 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 என்ன மாது யார் சுயநலத்துக்காக உங்க ரெண்டு பேரையும் நான் என்ன மன்னிச்சிருப்பு சிச்சி உன் மேல எந்த தப்பும் இல்லை விஜய் அதே ஷீலாவை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்ட நானே அவ சாகிறதுக்கும் காரணமா இருந்துட்டேன் அதை நினைக்கும் போது எனக்கு அழுது அப்படி நான் உனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கே தெரியல அப்ப எவ்வளவு செலவானாலும் சரி உன்னை நான் வெளியே கொண்டு வந்துறேன் மிஸ்டர் விஜய் நான் கேட்ட பணத்தை நீங்க கொடுத்துட்டீங்க நீங்க கேட்ட விடுதலைய உங்க ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு மேடம் என்கிட்ட வேலை செஞ்சாங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பு தன்னோட உயிருக்குயிரான காதலை இழந்துட்டான் அது மட்டும் இல்ல இன்னைக்கு தான் செய்யாத கொலைக்காக ஜெயில கவலைப்படாம போங்க யுவர் ஆனர் ஷீலாவின் வீட்டில் இருந்த பொருள்களிலும் கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியிலும் அப்புவின் கைரேகைகள் இருந்திருக்கின்றன வீட்டில் தனியாக இருந்த ஷீலாவை அப்பு பலவந்தமாக கற்பழிக்க முயன்றிருக்கிறார் அது முடியாமல் போனதாலும் ஷீலா போலீசுக்கு போன் செய்ததால் ஆத்திரம் அடைந்ததாலும் ஷீலாவை அப்பு கொலை செய்திருக்கிறார் இது நிபுணர்களின் சாட்சியத்தின் மூலமும் அப்புவை கைது செய்த இன்ஸ்பெக்டரின் சாட்சியத்தின் மூலமும் உறுதியாகிறது எனவே குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்கும்படி கணம் கோத்தார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் எதிர்த்தரப்பு வக்கீல் எனது குறுக்கு விசாரணையை தொடங்கலாம் யுவர் ஆனர் எனது கட்சிக்காரர் அப்பு இந்த கொலையை செய்தார் என்பது மிகவும் கற்பனையான குற்றச்சாட்டு அப்பும் ஷீலாவும் காதலர்கள் வழக்கம் போல் அப்பு ஷீலாவை சந்திக்க வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இதை பயன்படுத்திக் கொண்ட கொலைகாரன் தான் செய்த கொலையை அப்பு செய்ததாக நம்ப வைத்திருக்கிறான் வீட்டில் உள்ள எல்லா பொருள்களிலும் அப்புவின் கைரேகை இருக்கிறது கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தியிலும் அப்புவின் கைரேகை இருந்திருக்கிறது ஆனால் அறுத்து வீசப்பட்ட டெலிபோனில் இவருடைய கைரேகை இல்லை கொலைகாரன் கையுறை மாட்டிக்கொண்டுதான் கொலையும் செய்திருக்கிறான் போனையும் அறுத்திருக்கிறான் அதனால்தான் அவனுடைய கைரேகை அந்த வீட்டில் எந்த இடத்திலும் இல்லை அங்கு சென்று பார்த்த அப்பு ஷீலாவை காப்பாற்றும் முயற்சியில் போலீஸ்க்கு தகவல் கொடுப்பதற்காக டெலிபோனை பார்த்திருக்கிறார் ஆனால் ஏற்கனவே அது துண்டிக்கப்பட்டிருந்ததால் அதை இவர் தொடவே இல்லை அதனால்தான் இவருடைய கைரேகை டெலிபோனில் மட்டும் இல்லை யுவர் ஆனர் ஷீலாவின் கை நகை இடுக்குகளில் ரத்தத்துடன் கூடிய சதை துணுக்குகள் இருந்ததாகவும் அந்த ரத்தம் பி குரூப் எனவும் ரிப்போர்ட்டில் கூறப்பட்டிருக்கிறது அதாவது கொலைகாரன் கொலை செய்ய முயற்சித்த போது தன்னை அவனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள ஷீலா தன் கை நகங்களால் அவனை கீறியிருக்கிறாள் அப்படி அப்புத்தான் இந்த கொலையை செய்தார் என்பது உண்மையானால் அவர் உடம்பில் நகக்கீறல்களால் ஏற்பட்ட காயங்கள் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி எந்த காயங்களும் இல்லை என்று டாக்டரின் ரிப்போர்ட் கூறுகிறது அது மட்டுமல்ல ஷீலாவின் விரல்களில் ஒட்டியிருந்த ரத்தம் பி குரூப்பை சேர்ந்தது எனது கட்சிக்காரர் அப்புவின் ரத்தம் ஏ குரூப்பை சேர்ந்தது அதற்கான ஆதாரத்தை கணம் கோட்டாரின் முன் சமர்ப்பிக்கிறேன்
எனவே எனது கட்சிக்காரர் அப்பு ஷீலாவை கொலை செய்யவில்லை, அவர் நிரபராதி என்பது தெளிவாக்கப்பட்டிருப்பதால் அவரை விடுதலை செய்யுமாறு கரம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். That's all your honor. திருமதி கல்பனாவின் வாதம் இந்த கொலையை மிஸ்டர் அப்பு செய்யவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருப்பதால் அப்புவை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்குகிறேன். மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்குமாறு காவல்துறையை கேட்டுக்கொண்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஒரு கொலையை பண்ணி பார்த்தா தான் தெரியும் தொடர்ந்து எவ்வளவு கஷ்டம்னு. நம்ம தொழிலுக்கு துரோகம் பண்ணவளை கொலை பண்ணி அந்த பழி அவன் காதலந்தால போட்டு உள்ள தள்ளனா உங்க பொண்டாட்டி ரொம்ப லேச வெளியே கொண்டாந்துட்டாங்க. என்ன அர்த்தம் தோற? அதுக்கு என்ன என்னைய செய்ய சொல்றேன்? இந்த காலத்து ஆம்பளைங்க பொண்டாட்டிய வீட்டுலதான் பேச விடுவாங்க, ஆனா நீங்க கோர்ட்ல பேச. நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அவங்களை ஆச்சாராகாம தடுத்திருக்கலாம். என்ன சொல்லி தடுத்திருக்கலாங்கிற? நாம தான் அந்த கொலையை செஞ்சோம்னா குழந்தை பிசினஸ்ல நீனுடைய சைலண்ட் பார்ட்னர்ங்கிறது அவளுக்கு தெரியாது. அதனாலதான் நான் இருக்கிறது வீடா இருக்கு, அவைய மனைவியா இருக்கா. நம்ம கதை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது வீடு கோர்ட் ஆயிடும், அவ வக்கீல் ஆயிடுவான். அதனால விஜய் விஷயத்துல நீ இனிமே தலையிடாத, நான் கவனிச்சுக்கிறேன். Can I speak to Mr. Vijay? Hello, Mr. Vijay. I am GKG here. Hello, sir. சௌக்கியமா? அது இல்லாதனாலதான் உன்ன நேர்ல சந்திச்சு பேச விரும்புறேன். நீங்க கிரேட் GKG, நான் சாதாரண LKG. என்ன சந்திச்சு என்ன சார் ஆக போகுது? நோனோ, அப்படி சொல்லாத. வாழ்க்கையில ஜெயிக்கிறவன் தான் பெரியவன். மேதாவியா இருந்தாலும் அவன் தோத்தான் சின்னவன் தான். எப்போ எங்க சந்திக்கலாம்? எங்க வேணும்னாலும் சந்திக்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு என் கெஸ்ட் ஹவுஸ்ல சந்திக்கலாம். ஓகே ஓகே, குட் லக். மிஸ்டர் GKG. ஹலோ விஜய், சொன்ன டைத்துக்கு வந்துட்டியே. பொதுவாவே உன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் சின்ன வயசுல பெரிய பெரிய தொகைகளை சம்பாதிக்கிறவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிளீஸ் கம். விஜய், என்னுடைய அனுபவமும் உன்னுடைய திறமையும் ஒண்ணா சேர்ந்தா இந்த கஷ்டமான தொழில நம்ம மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. கமா. எப்போ வந்தீங்க? ஏன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுவாங்க. எனக்கு பசி இல்ல. பொய் சொல்றீங்க, உங்க மனசுல என்னமோ இருக்கு, அத சாப்பிட வர மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் படு. ஒண்ணும் இல்லன்னு உங்க வாய் தான் சொல்லுது, என்னமோ இருக்குன்னு உங்க முகம் சொல்லுது. என்ன தனியா இருக்க விடு. இப்ப என் இதயம் எரிமலையா குமுறிக்கிட்டு இருக்கு. அது வெடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போயிரு. போறேன், ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். உங்க மனசு எரிமலையா இருந்தா உங்க அம்மா மனசு சேர்ந்தே எரிஞ்சு போயிடும். இதோ உங்க வேதனை என்கிட்ட சொன்னா உங்களுக்கு ஆறுதலா இருக்குமேனு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன கேவலம் ஒரு வேலைக்காரி தானே நினைச்சிட்டீங்க. நான் சிரிச்சா சிரிச்சு, நான் அழுதா அழுது, நான் துடிச்சா துடிச்சாங்களே, அந்த தெய்வத்தை சக்கர நாற்காலியில உட்கார வச்ச சண்டாளனை நினைச்சா எனக்கு என்ன விடுகதை மாதிரி பேசுறீங்க? விடுகதை தான்,
ரொம்ப காலமா என் மனசை எரிச்சுக்கிட்டு இருந்த அந்த விடுகதைக்கு இன்னைக்கு தான் விட கண்டுபிடிச்சேன். எங்க அம்மாவை நடப்பணமாக்கின அந்த நாசக்காரன 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் பார்த்தேன். அவ யார் தெரியுமா? எங்க அப்பா. என்னது? உங்க அப்பாவா? எங்க அப்பான்னு சொன்னது உனக்கே அதிர்ச்சியா இருக்கே. எனக்கு எப்படி இருக்கும்? என் மனபாரத்தை யாருகிட்டையாவது இறக்கி வைக்கணும்னு துடிக்கிறேன். எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? எங்க அம்மா. வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க, சொந்தங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நல்ல இருந்து எங்க அம்மா சந்தோஷமா இருந்தேன்னா பார்த்ததில்லை. வேலை இல்லாம வெட்டியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அப்பா. தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிப்பாரு, உதப்பாரு. அடி உத எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பக்கத்து வீட்டுல வேலைக்காரியா வேலை பார்த்த எங்க அம்மா எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சோறு போட்டு வளர்த்தாங்க. எனக்கு 6 வயசு இருக்கும். அம்மா, எல்லாரும் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏமா ஒண்ணுமே வாங்கி தரல. அம்மா உனக்கா சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் அப்பாட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அப்பா உனக்கு புது துணி பட்டாசு எல்லாம் வாங்கி இப்ப வந்துருவாரு. இதோ அப்பா வந்துட்டாரு. என்னங்க பெரும் கையோட வந்து நிக்கிறீங்க? உனக்கு கண்ணு தெரியல, வெறும் கையோட வந்திருக்கிறேனா? கையில கெடாமா இருக்கிறீ. குழந்தைக்காவது புது துணி பட்டாசு வாங்கிட்டு வாங்கன்னு காசு கொடுத்து அனுப்புனேன். நல்ல நாள் அதுமா, இப்படி வந்து நிக்கிறீங்களே. நல்ல நாளா? எதிரி நல்ல நாள். உங்க அப்பன் சொத்தையெல்லாம் எழுதி வைப்பான்னு நினைச்சு ஏமாந்து என் எதிர்காலத்தையே நாசமாக்கிட்டு நிக்கிறேன்னு அப்புறம் என்னது நல்ல நாள்? நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள. மத்த பிள்ளைங்களை போல அந்த பிள்ளைக்கு துணி எடுத்து கொடுக்க முடியலன்னு பெத்த வயிறு பத்தி எரிஞ்சு போய் நிக்கிறேன். உனக்கு மட்டும் அடி வயிறு எரியுது, இத குடிச்சதுனால எனக்கும் வயிறு எரியுது. இதெல்லாம் நீங்க பேசலீங்க, இந்த பாழா போன குடிதான் உங்களை அப்படி பேச வைக்குது. ஒன்னாதான் எனக்கு நிம்மதி இல்ல, நானா சேரிக்கிட்ட நிம்மதியும் கெடுத்துட்டு ஏடி. இந்த தீபாவளியோட உங்க ரெண்டு பேருக்கு நான் முழுக்கு போட்டு உன் மகனாச்சு. துரும்புணி இருப்பாருன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. அம்மா அம்மாங்கிற என்னோட சத்தத்தை கட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான். அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஆனா இங்க எங்க அம்மாவோட உயிரை மட்டும்தான் காப்பாத்தினாங்க. அவங்க நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மாவை நடக்க வைங்க டாக்டர், எப்படியாவது நடக்க வைங்க டாக்டர்னு கத்துடு கெஞ்சுடு கதறடு. என் கையில ஒண்ணும் இல்ல, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்காடு கைய பிரிச்சுட்டாங்க. யாருக்குமே எந்த துரோகம் பண்ணாத எங்க அம்மாவ இப்படி பண்ணிட்டேன்னு அந்த மேல இருக்கிறவன்ட்ட கேக்குறதுக்காக எங்க அம்மாவை அழைச்சிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். ஹம்
குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும்ப்பா. இத கொண்டு வரேம்மா. அம்மா அம்மா என்னப்பா? கொஞ்சம் தண்ணி குடுங்கம்மா. இரு தரேன். அடி பலமா பட்டுச்சா? என் கண்ணு முன்னால போட்டு அடிக்கிறாங்களே, அத கூட என்னால தடுக்க முடியலையே. உன்னை வளர்த்து எப்படி ஆளாக்க போறேனோ? நீ கவலைப்படாதம்மா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வேலை செஞ்சு உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேம்மா. அந்த சின்ன வயசுல நடக்க முடியாத எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் விட கேவலம் அலைஞ்சிருக்கேன். நானும் எங்க அம்மாவும் எத்தனை நாள் பட்டினி கிடந்திருப்பேன் தெரியுமா? ஒருவேளை சொத்துக்காக சாக்கடையில் இறங்கி வேலை செஞ்சிருக்கேன். ஊரு ஊரா அழைஞ்சு மாடா உழைச்ச எனக்கு இந்த உலகம் மனுஷங்கிற அந்தஸ்த கொடுக்கவே இல்லை. கடைசியா பம்பாய்க்கு போனேன், கை நிறைய சம்பாதிச்ச, என்னென்னமோ தொழில் பண்ண, எங்க அம்மா நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக எங்க அழைச்சிட்டு வந்தேன். உங்க அப்பாவை நீங்க பார்த்தத உடனே அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். எங்க அப்பாவை நான் பார்த்ததோ உங்ககிட்ட சொன்னதோ எங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது. சத்தியமணி கொடு. எதுக்காக சத்தியமணி சொல்றீங்க? நேரம் வரும், நீயே தெரிஞ்சுக்க. Oh,
சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லிறேன் சொல்லிறேன். சொல்ற யாரு? ஜிகேஜி தான். ஜிகேஜி அறவுரையா ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியனா முழுசாவ முன்னால வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? சும்மா வரல, என்ன கடிக்க வந்த உன் வீட்டு நாய்களோட எலும்ப உடைச்சிட்டு வந்திருக்கேன். ஆயா என்ன சொல்ற, அடிக்க ஆள் அனுப்பிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ இடம் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு நீ பெரிய ஆளும் இல்ல, நான் பேடியும் இல்ல. ஆத்திரப்படாத ஜிகேஜி, இது அவங்களுக்கு விழுந்த அடி இல்ல, உனக்கு விழுந்த அடி. உன் கடைசி அத்தியாயத்தை எழுதுறதுக்கு நான் போட்ட புள்ளையார் சூழி. என்னடா என்ன ஜெயிச்சிருவோங்கிற திமிர்ல பேசுறியா? நீ மட்டும் இல்ல, இது வரைக்கும் கணவர் கூட என்ன யாரும் ஜெயிச்சது கிடையாது. நீ என்ன சின்ன குழந்தை கண்ணு குட்டி, உன் ஆட்டத்தை நான் ரசிப்பேன். அதிகமானா நசுக்கிடுவேன். நசுக்கி நான் யானடா? ஆமா நீ யானைதான், கோவில் யானை. அந்த கோவில்ல இருந்த தெய்வத்தைய நாசமாக்குற நன்றி கட்டையா. என்ன கதை விடுற? கதைதான். அக்கினி சாட்சியா உன்னை நம்பி வந்த மனைவிய அந்த அக்கினிக்கே பழி கொடுத்தியே, அந்த கதை உன் சொந்த கதை. என்னது? என் மனைவிய நான் பலி கொடுத்தேனா? கிளி மாதிரி மனைவியும் புலி மாதிரி மகனும் என் வீட்டுல இருக்கிறது இந்த ஊருக்கே தெரியண்டா? ஊருக்கு தெரிஞ்ச மனைவிய சொல்லல ஜிகேஜி, இந்த ஊருக்கும் வேற யாருக்கும் தெரியாத உன் முதல் மனைவிய சொல்ல. ரோஜாவை நெருப்புல எரிச்சது அதை உன் ரெண்டாவது மனைவி கிட்ட மறைச்சதையும் சொல்ல. போய் என் மனைவியை நான் எரிச்சேனா? அத்தனையும் போய் எது போய்? பண ஆசையில நல்லவனா நடிச்சு புன்னகை வேண்டாம், உன் புன்னகையே போதுன்னு ஏமாத்தி மீனாட்சிய கல்யாணம் பண்ணியே, அது பொய்யா? சொத்தெல்லாம் கிடைக்காத ஆத்திரத்துல அரக்கத்தனமா அவளை அடிச்சியே, அது பொய்யா? அவளையும் அவளோட 6 வயசு மகனையும் அனாதையா தவிக்க விட்டு ஊரை மாத்தி பேரையும் மாத்தி பணத்துக்காக பசுத்தோல் போத்திய புளியா நீ வாழ்ற வாழ்க்கை தான் பொய்யா? இதுல எது போய் மிஸ்டர் ஜி கே கங்காதரன்? யார் நீ? யாருக்குமே தெரியாத வாழ்க்கை ரகசியம் உனக்கு மாத்திரம் எப்படி தெரியும்? சென்னைக்கு உன் கூட மோத ஆரம்பிச்சனோ அன்னைக்கே ஓ சரித்திரம் என்னை பார்த்து சலாம் போட ஆரம்பிச்சிருச்சு. விஜய் என் வாழ்க்கையோட விளையாட ஆரம்பிச்சுட்ட, உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. இல்ல என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னைக்கே எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிரு. அந்த நேரத்தையே மாத்தி அமைக்க தெரிஞ்சவன்டானா உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன். எங்கயோ பிறந்து எங்கயோ வளர்ந்து எங்கிட்டயே மோத ஆரம்பிச்சிருக்கேன்னா என் கையாலதான் நீ சாக போறேன்னு அர்த்தம். அதை எச்சரிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னை அணு அணுவா துடிக்க வச்சு கொல்ல போறேன். உன்னை மட்டுமல்ல, சதுரங்க ஆட்டத்துல எந்த காய எப்படி நகர்த்தனா எதிரிய ஜெயிக்க முடியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன் குடும்பத்தையே சதுரங்க காய்களை உருட்ட போறேன். நான் ஆட போற ஆட்டத்தை எப்போ எப்படி ஆரம்பிக்க போறேன்னு பொறுத்திருந்து பா. கமிஷனர் ஆபீஸ் போயிட்டு அரை மணி நேரத்துல வரேன்னு சொன்ன, ஏன் லேட்டு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை. என்னடா சொல்ற? 10 ஆபீசருக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்னது இதான் முதல் தடவை. என்னது அப்படி? என்னடா நீ தப்பு பண்ண? தப்பு பண்ணது நான் இல்ல, நீங்க தான். என்னடா வளர்ற? அப்பா உங்க பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இதையும் பூசி மறைக்க முடியாது. உங்களுக்கும் குழந்தை பாண்டியன் நோட்ட கிரிமினலுக்கும் என்ன சம்பந்தம்? குழந்தை பாண்டியன் யார் அவன்? என்னப்பா இது குழந்தை தரமா என்னன்னு உளற? நான் உளறனா? இங்க பாருங்க, இவரை பத்தி எங்க டிபார்ட்மெண்ட் டீடைலா ரிப்போர்ட் வந்திருக்கு. பிசினஸ்ங்கிற பேர்ல நீங்க அவங்க கூட சேர்ந்துகிட்டு உங்களுக்கு ஒத்து வராத ஆபீசர்களை அடிக்கிறதும் உதைக்கிறதுமா ஒரு பெரிய ரவுடி கூட்டத்தை நடத்துறீங்க, உண்டா இல்லையா? ரிப்போர்ட்ட யார் உங்களுக்கு கொடுத்தது? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்க டிபார்ட்மெண்ட் ரகசியத்தை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. எங்க அப்பான் கூட பார்க்காம என்னுடைய நேர்மையை நாணயத்தை நம்பி இந்த கேஸை விசாரிக்கிற பொறுப்பை எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கமிஷன் கேட்டு இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கும் குழந்தை பாண்டியனுக்கும் தொடர்பு உண்டா இல்லையா? இவர் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. ஓ அப்படியா? அப்போ இதெல்லாம் அவன் கூட சேர்ந்து நீங்க தண்ணி அடிச்சது, கிளப்ல ஒன்னா கூத்து அடிச்சது, உங்க பிரைவேட் கெஸ்ட் ஹவுஸ்ல கட்டி புடிச்சு நின்னது, இதெல்லாம் பொய்யா?
the hell he is talking? Business with Shima, எத்தனையோ பேர் மீட் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் போய் இவன் look at him. ரவி, உங்க அப்பா இந்த குழந்தை பாண்டியோட சேர்ந்து செய்த குற்றம் எதையாவது நீ ப்ரூஃப் பண்ண முடியுமா? அவன் ஒரு நோட்டர் கிரிமினல். அவன் கூட அப்பா எவ்வளவு க்ளோஸா இருக்காருன்னு போடல இருக்குல்ல. அதை விட என்ன நிரூபிக்கணும்? குற்றவாளிகளோட பழகிறதே குற்றம்னு ஈபி கோல எந்த செக்ஷன்ல அப்பா சொல்லியிருக்கு? அப்படி பார்த்தா, as a criminal lawyer, நான் தினம் பழகிறதே கொலகாரங்கிட்டையும் திருடங்கிட்டே தான். அவங்களோட சிரிக்கிறேன், சீரியஸா டிஸ்கஸ் பண்றேன். ஏ சமயங்கள்ல அவங்க வீட்டு விசேஷங்களையும் கலந்துக்கிறேன். அதெல்லாம் போட்டோ எடுத்து ஒரு அம்மா, நீங்க புத்திசாலியான வக்கீல். உங்க கட்சிக்காரங்களை காப்பாத்துறதுதான் உங்களுடைய வேலை. ஆனா போலீஸ்காரன் அப்பா வந்தாலும் சரி, அவர் அக்கிரமம் பண்றா தெரிஞ்சா அரெஸ்ட் பண்ணியே தீர்வேன். சரி சரி, அது ப்ரூஃப் ஆனது இவர் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அப்பா நல்ல பசினாரு, பா சாப்பிட போலாம். நோ, இந்த பெரிய மனுஷன் கையில இருக்குது ரத்த கரையா இல்ல வேற எந்த கரன் முடிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் கூட உட்கார்ந்து நான் சாப்பிடுறேன். அங்கதான் இருக்கு பாயிண்ட். நம்மள பத்தி போலீஸ்க்கு ரிப்போர்ட் போயிருக்குன்னா அது அனுப்பிச்சது யாரா இருக்கும்? கரெக்ட், அவன் தான் என் குடும்பத்துல குழப்பம் உண்டாரதுக்கும் போலீஸ் நம்ம பேர்ல சந்தேகப்படுறதுக்கு காரணம். குழந்தை, கொஞ்ச நாளைக்கு நாம ரெண்டு பேரும் சந்திக்கவே கூடாது. பயந்துட்டீங்களா? பருந்துக்கு பயந்து பாம்போடிற கதையா போச்சு. தோர பாம்புக்கு பல்லுலதான் விஷம், எனக்கு உடம்பெல்லாம் விஷம். துபாயில் இருக்கிற பெரிய சேக்கு அவன் ஊர்ல பாலம் கட்டுறதுக்காக இங்க இருக்கிற பெரிய மனுஷங்களை எல்லாம் விருந்து கூப்பிட்டுருக்கான். அந்த விருந்துக்கு நிச்சயமா விஜய் வருவான். அன்னைக்கு அவனுக்கு நான் சமாதி கட்டுற நாள், உங்களுக்கு சந்தோஷமான நாள். ஹலோ ஹலோ ஹலோ, ப்ளீஸ் டு மீட் யூ. ஹலோ, ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சேகர். ஐ அம் குழந்தை பாண்டி. குழந்தை? பேபி பாட்டு. பேபி? எங்க ஊர்ல உள்ளவா? உங்க ஊர்ல உள்ளவா? சொல்லலாம். ஹாய், மீட் யூ சார். வெல்கம், நைஸ் மீட்டிங் யூ. இதுதான் விஜய் கலந்துக்கிற கடைசி பார்ட்டின்னு சொன்னியே, உன்ன நம்பலாமா? நிச்சயமா நம்பலாம். குழந்தை பாண்டி எப்பவுமே செய்யறத தான் சொல்லுவான். நீங்க அந்த பக்கமா போய் பாருங்க. ஓகே. மிஸ்டர் ஜிகேஜி, அதை குடிக்காதீங்க. குழந்தை பாண்டி எனக்காக அனுப்பி வச்சது, இதை குடிங்க. குழந்தை, உனக்கு உடம்பெல்லாம் விஷம், எனக்கு உடம்பெல்லாம் மூளை. ஜிகேஜி, உன்னை விட அவன் புத்திசாலின் ப்ரூவ் பண்ணிட்டான். நந்தாண்ட மதுர காரே ராணி மங்கம்மாவோட பேரே, நந்தாண்ட மதுர காரே ராணி மங்கம்மாவோட பேரே. கில்லாடிக்கு கில்லாடினா என்னோட நீ வந்து போதாதே, வேங்க எப்போதும் பாயிரதில்லே, காஞ்சா மான் குட்டம் தப்புனதில்லே. வேங்க எப்போதும் பாயிரதில்லே, காஞ்சா மான் குட்டம் தப்புனதில்லே. அடநாந்தாண்ட மதுர காரே ராணி மங்கம்மாவோட பேரே.
பேயாவே ஆலகாலம் தந்தாலும் நீலகண்டன் போலாவே வெட்ட வெட்ட வாழ் போல வாழ்ந்து நிற்கும் ஜாதிநாதடா சுட்ட போதும் தங்கம் என்னும் ஊரறிந்த சேரிதானடா நண்பன் யாரு பகைவன் யாரு கண்டுகொள்ளும் நேரம் அல்லவா உள்ளம் உள்ள யாவருக்கும் தெய்வம் என்றும் காவல் அல்லவா போக தெரியாதா ஓடும் வேஷம் புரியாதா முள்ள முள்ளால் எடுப்பேண்டா முடிவில் நான் தான் ஜெயிப்பேண்டா கால நேரம் யாவும் என்று சாதகம் என் ஜாதகத்திலே காட்சியாவும் மாறக்கூடும் நீ நடத்தும் நாடகத்திலே அச்சமில்லை அச்சமில்லை ஆண்மையுண்டு என்னிடத்திலே ஆன மட்டும் மோதிப்பாறு காட்டுகின்றேன் உன்னிடத்திலே நடனான் தாண்ட மதுரக்காரே ராணி மங்கம்மாவோட பேரே கில்லாடிக்கு கில்லாடினா என்னோட நீ வந்து மோதாதே வேங்க எப்போதும் பாயிரதில்லை ஆஞ்சா மான் கூட்டம் தப்புனதில்லை அடனான் தாண்ட மதுரக்காரே ராணி மங்கம்மாவோட பேரே என்ன மாமி நீங்களும் விஜயம் என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க நல்லா இருக்கு விஜய் உங்களை பூ மாதிரி வச்சுட்டு இருக்கான் நீங்க வேலை செய்யறத பார்த்தாலும் எனக்கு என்ன கேட்டுக்கலையும் எப்படியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஒரு குழந்தை ஆக்கிட்டீங்க வெளியில யாரும் அம்மான்னு கூப்பிடுறாங்க முதல்ல அதை போய் பாருங்க அவன் அம்மானு கூப்பிடுறதுல இருந்து தெரியலீங்க யாராவது பிச்சைக்கார ஆளா இருக்கும் இந்த முகமடி திருடாள்லாம் வந்தாலும் வந்தா அவளுக்கு பயந்துண்டே இந்த ரா பிச்சைக்கார ஆள்லாம் பகல்லே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டா யாருன்னு பார்த்துட்டு இருந்தா அம்மானு கூப்பிட மட்டும் தெரியறது கையில பாத்திரம் ஒண்ணு எடுத்து வர்றது இல்லையா சத்தே பழைய சாதம் எடுத்துட்டு வர்றேன் பழைய சாதமா அடிய பட்டு பட்டுவா எடுத்து அழப்ப கட்டுங்க கட்டல போவனே பட்டுன்னு பேர சொல்லிய கூப்பிடுறேன் பட்டு பட்டு வாயிலே போட்டுடுவேன் ஏண்டா பகல்ல பிச்சை எடுக்கிறச்சியே பேர சொல்லி கூப்பிடுறேன் ராத்துல பிச்சை எடுக்க வந்தா என்ன பண்ணிருப்பேன் கையை பிடிச்சி எடுத்திருப்பேன் கை நீட்டாவேன் வெட்டிடுவேன் வெட்டிடுவேன்டா நான் தான் சமயம் சாம்பு சமயம் சாம்பு எங்க ஆத்துக்காரன்னா ஐயோ ஆத்துக்கார பேர சொல்லிட்டேனே சிவசிவா எங்க இருந்து அவதிப்படுறேடோ என்னன்னா இது அடுத்த மாசம் தான் விடுதலை வரதா இருந்தது இப்படி வந்து பொசுக்கு நிக்கிறேனே அவளே விட்டுட்டாளா இல்ல ஜெயில் கம்பியை உடச்சிட்டு விட்டுட்டாளா என்ன மாமி வெளியிலே வச்சு சாதம் போட்டு அனுப்பாம ஏன் உள்ள கூட்டிட்டு வந்தீங்க பாத்தேளா மீனாட்சி அம்மா என்ன சொல்லிட்டான்னு பாத்தேளா வந்ததுதான் வந்தேன் சவரம் பண்ணிட்டாவது வந்திருக்கலாம் மீனாட்சி அம்மா இவர்தான் எங்க ஆத்துக்காரர் நிஜமாவா நம்பிக்கை வரலையா வராது இப்படி பாதிய சேட்டமா வந்திருந்தா எப்படி வரும் கொஞ்சம் திரிக்கல போதும் சத்தியமா இவர்தான் எங்க ஆத்துக்காரர் ஜெயில இருந்து விடுதலையாயி என்ன அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கார்
நீங்க என்ன சொல்றீங்க? சந்தோஷமா போயிட்டு வாங்க. கணவன் கூட இல்லாம வாழற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். போயிட்டு வாங்க. நான் இந்த ஆத்துல இருந்த வரைக்கும் என்ன ஒரு சமையல்காரியா நினைக்காம உங்க சகோதரியா நினைச்சிட்டு இருந்தேன். நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு புரியல. ருக்கு உங்களை நல்லா பாத்துக்குவா. நான் போயிட்டு வரேன். மாமி கொஞ்சம் இருங்க. என்ன காஷ்மீர் ஆப்பிளாட்டா இருப்பேன். இப்படி காஞ்சி போன கத்திரிக்காயாட்ட வந்து நிக்கிறேன். எப்படின்னா என்ன பிரிஞ்சு இத்தனை வருஷமா ஜெயில இருந்தேன். ஒரு நாளாவது என்ன நினைச்சுப்பேடா? நினைச்சுப்பேடாவது உன்னை மறந்தா சாலடி நினைக்கிறதுக்கு. 8 வருஷம் ஆச்சடி. சீக்கிரம் ஆத்துக்கு போகும். என்ன மாமி மாமா அவசரப்படுத்துறாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா இனிமே என்ன தொழில் செய்ய போறதா உத்தேசம்? என்ன பண்ண போற? கலெக்டர் வேலையா பாக்க போற? கரண்டி பிடிக்கிற வேலைதான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர்னு யாரும் இவருக்கு வேலை கொடுக்கல. என்ன இவரை வச்சு வித்த காட்டி பழக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? இனிமே அப்படி ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிக்கிங்க. மீனாட்சி அம்மா இவ்வளவு பணம் நேக்கு வேண்டாம்னு சொல்லாதீங்க. நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா அது என்னையே வாழ்த்துற மாதிரி இருக்கும். வாங்கிக்கங்க. நீங்க நல்லா இருப்பேன். நாங்க போயிட்டு வரோம். சொல்லிக்கோங்க. அங்க வரோமா? இன்ஸ்பெக்டர் ரவி. மிஸ்டர் ரவி நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு காக்கி சட்டை மாட்டினீங்க. ஆனா அதுல ஒரு பதக்கத்தை மாட்டி பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? பதக்கமா? என்ன சொல்ற? உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமேனு தான். உங்க அப்பா ஜிகேஜியை பத்தியும் குழந்தை பாண்டிய பத்தியும் ரிப்போர்ட் அனுப்பி வச்சேன். எந்த ஆக்ஷன் எடுக்காம விட்டுட்டீங்களே? பாசம் தடுத்துருச்சா? முதல்ல நீ யாருங்கிறத சொல்லு. நான் யாருங்கிறத விட நான் என்ன சொல்றேங்கிறத கேளுங்க. ஒண்ணும் இல்ல. ஏ ரசிக ரசிக்கிறான் பிரதர். குழந்தை பாண்டி நம்பர் 92 வேலைச்சேர் ரோடு. இந்த அட்ரஸுக்கு போனீங்கன்னா அதை அபின் கடத்துறத கையும் களவுமா பிடிக்கலாம். பிடிக்கிறீங்களா? ஹலோ நீ யார் பேசுறது? புரியல. இப்படி நியூஸ் கொடுக்கறவங்களுக்கு நாட்டுல மக்கள் தொண்டன்னு பேர். வச்சிடுறேன். எப்படி? வெல் டன். சின்ன வயசு அகில இந்திய ரீதியில சுகம் கொடுக்க வேண்டிய வயசு. இந்த சின்ன வயசுல உன் பொது சேவை முடியக்கூடாதுன்னு பாக்குறேன். உங்களை திரும்ப வைக்க சொன்னாரு. அவ்வளவு சுலபத்துல மாட்டிக்கிறதுக்கு நான் என்ன மனைனா? அவன் எனக்கு விரிச்ச வலையிலேயே அவனை நான் விட வைக்கிறேன். இப்ப என்ன செய்ய தெரியுமா? அவன் வீட்டுக்கு நீ போற. அவன் சொன்ன வேலையை செஞ்சுட்டேன்னு சொல்ற. அவனுக்கு தெரியாமையே இந்த போத பொருள் அவன் வீட்டிலே வைக்கிறான். எப்படி நம்ம பாயிண்ட்? நான் சொல்றத செய்ய போறியா இல்லையா? குழந்தை என்ன செய்யணும்னு சொல்லு. நாங்க செய்யறோம். இன்ஸ்பெக்டர் சார். ஏன் கையும் களவமா புடிச்சிட்டோன்னு அதிர்ச்சியா இருக்கா? இந்த பொட்ல என் கையில இருக்கிறதுனால குழந்தைய தப்பா நினைச்சிட்டீங்களா? தப்பா நினைக்காதீங்க. எதையுமே தீர விசாரிச்சுதான் ஒரு முடிவுக்கு வரணும். நடந்தது என்னது பொண்ணு விசாரிங்க. அவ சொல்றத அப்படியே ரிப்போர்ட் எழுதிக்கங்க. பாப்பா நடந்த உண்மை என்னன்னு ஐயா கிட்ட அப்படியே அப்படியே சொல்லிடு சார். நான் காசுக்காக உடம்ப விக்கிறவதா சார்.
ஆனா நல்ல உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சார். இவர் சொல்ற இடத்துல இதை கொண்டு போய் வைக்கலனா என்ன கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டுறாரு சார். சார் என்ன காப்பாத்துங்க சார். போய் சொல்ற போய் சொல்ற நம்பவே நம்பாதீங்க. நீங்க தானே சார் சொன்னீங்க அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மை அப்படியே ரிப்போர்ட் எடுத்துக்க சொல்லி அதனாலதான் பொட்டத்தை கொடுங்க. ஆமா உங்களுக்கும் ஜிகேஜிக்கும் என்ன சம்மதம்? ஜிகேஜி ஆம்பள நானும் ஆம்பள இதை தவிர வேற எந்த சம்மந்தம் இல்ல சார். வேற எந்த சம்மந்தம் இல்ல இல்ல வாங்க பாப்பா போ உனக்கு வேற தனியா சொல்லணும். காங்கிராட்ஸ் விஜய். ஆமா குழந்தை பாண்டி பின்னாடி சுத்திட்டு இருந்த பொண்ண நம்பாளாக்கி அவளை வச்சு அவனை உள்ள தள்ளிட்டிய. இந்த வித்தியை நீ யாருகிட்ட கத்துக்கிட்ட? வேற யார்கிட்ட இருந்து? நம்ம நாட்டு அரசியல்வாதி கிட்ட இருந்துதான். ஒரு கட்சியில இருக்கிறவன பதவி கொடுத்து இன்னொரு கட்சிக்கு இழுக்கிற மாதிரி 500க்கும் 1000க்கும் அவன் பின்னால போனவனுக்கு 50,000 கொடுத்தேன் நம்மளா மாறிட்டான். ஓகே அப்பனுக்கும் பிள்ளைக்கு இடையில ஒரு சின்ன சில்மிஷம் பண்ணி விட்ட. குழந்தை பாண்டியனா மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ட. அடுத்து என்ன செய்ய போற? யானை தன் தலையில தானே மன்னவாரி போட்டுக்கிட்ட பாத்திருக்கியா? நோ. தன் வரல எடுத்து தன் கண்ணைய குத்திக்கிட்டவன பாத்திருக்கியா? இல்ல. மேடம் கல்பனாவ நான் அப்படித்தான் பண்ண வைக்க போறேன். ஜிகேஜி சம்சாரத்தியா? ஆமா மேடம் கல்பனா கிரிமினல் லாயர் சட்டம் படிச்சவங்க. எந்த சட்டம் அவங்களுக்கு வக்கீல்ங்கிற பட்டத்தை கொடுத்ததோ அதே சட்டத்தை வச்சு அவங்களுக்கு விதவங்கிற பட்டத்தை நான் வாங்கி தர போறேன். நம்பர் 1 19th ஹை கோர்ட் ஹியரிங்ல கன்சர்ன் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வேணும். நம்பர் 2 ஆண்டனி கொலை கேஸ்ல போலீஸ் எஃப்ஐஆர் காப்பி எடுத்து வைக்கணும். நம்பர் 3 குட் மார்னிங் மேடம். ஹலோ மிஸ்டர் விஜய் வாங்க. இன்னைக்கு கோயில் அம்மனுக்கு விசேஷ பூஜை நடத்தினேன் பிரசாதம் கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். இந்தாங்க எடுத்துங்க. தேங்க்யூ. கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு என்ன தேடி வர்றவங்க தான் ஜாஸ்தி. கோவில் பிரசாதத்தோட வந்த முதல் ஆள் நீங்க தான். வந்து என்ன பிரச்சனை மேடம்? நீங்க நிரபராதிகளை விடுவிக்கிறீங்க வழிய கொலை செஞ்ச குற்றவாளிகளை தண்டிக்கிறதே இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஷீலா கொலைகேசி எடுத்துங்க. நீங்க அப்போ விடுதலை பண்ணிட்டீங்க. ஆனா உங்களால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிக்க முடியலையே. மிஸ்டர் விஜய் கோர்ட்டுங்கிறது கோவிலும் இல்ல சட்டங்கிறது தெய்வமும் இல்ல. சாமர்த்தியமான எத்தனையோ குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப சகஜம். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சக்தி இல்லனா இத்தனை வக்கீல்களும் இத்தனை கோர்ட்டுகளும் இத்தனை சட்ட புத்தகங்களும் தேவையே இல்லை மேடம். லுக் சட்டத்தினுடைய கருவிகளே ரெண்டு தான். ஒன்னு சாட்சி இன்னொன்னு தடயம். இது ரெண்டுமே இல்லாம நடக்கிற எந்த குற்றத்தையும் கோர்ட்ல ப்ரூஃப் பண்ணவே முடியாது விஜய். அப்படின்னா சாட்சியும் தடயம் இல்லாம ஒருத்தர் ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்தா கூட அதை தப்பிச்சிடலாங்கிறீங்க இல்லையா? நிச்சயமா. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? சாரி மேடம் என்னால இதை ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு போலீஸும் உங்கள மாதிரி புத்திசாலித்தனமான வக்கீல்கள் இருந்தும் கூட ஒரு கொலகாரை தப்பிக்கலாங்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சட்ட நுணுக்கங்கள்ல உங்களுக்கு என்ன விட அனுபவம் குறைவு அதனாலதான் இப்படி பேசுறீங்க. நீங்க கிரிமினல் லாவில பெரிய மேதை அதனால கேக்குறேன். எனக்கே ஒரு பெரிய விரோதி இருக்கான்னு வச்சுக்கோங்க. நான் அவனை கொலை பண்ணிட்டா சட்டத்தால என்ன பிடிக்க முடியாத. சட்டத்தை எப்பவுமே உங்க சாமர்த்தியத்தால உடைச்சிடலாம் மிஸ்டர் விஜய். உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கே ஒரு எதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி அவனுக்கு கார் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆளை அவன் கார்லயே வச்சு அந்த மலைப்பிரதேசத்துல இருந்து கீழே உருட்டி தள்ளி ஆள் அடையாளமே இல்லாம செஞ்சிடுறீங்க. எந்த தடையும் இல்லாம செஞ்ச இந்த கொலைய விபத்துன்னு ப்ரூஃப் பண்றது ரொம்ப ஈஸி. மலைப்பிரதேசத்துல கார்ல ஸ்பீடா வந்தா பிரேக் பிடிக்கல பள்ளத்துல விழுந்தா செத்தான். தட்ஸ் ஆல். தேங்க் யூ மேடம். எதுக்கு? ஒரு கொலைய பண்ணிட்டு தப்பிக்கிறது சுலபமா அருமையா ஐடியா கொடுத்தீங்களே அதுக்கு. மிஸ்டர் விஜய் நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? எவ்வளவு பெரிய கிரிமினல் ஆயிருந்தாலும் பொம்பளை பொம்பளை தான் நிரூபிச்சிட்டீங்க பாத்தீங்களா. உங்ககிட்டே ஐடியா கேட்டு கொலை பண்ண போறேன்னு பயந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க மேடம். கோயில் குளத்துக்கு போயிட்டு எங்க அம்மாவோட நிம்மதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன்னா கொலை பண்ற அளவுக்கு எனக்கு துணிச்சல் வர. இதாம நான் புதுசா வாங்கியிருக்க வீடு நல்லா இருக்கேன். ஏண்டா விஜய் அந்த வீட்டுல என்ன குறை இருக்குன்னு புதுசா இந்த வீட்டை வாங்கியிருக்கேன். ஆமா அந்த வீட்டுல நான் லட்சங்களை சம்பாதிச்சேன். இந்த வீட்டுலதாமா என் லட்சியத்தை நிறைவேற்ற போறேன்.
நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணுங்கிறதா என்னோட ஆசை. Thank you. அம்மா, பிசினஸ் விஷயமா நாளைக்கு ஊட்டிக்கு போறமா? நீ என்ன புதுசா ஊட்டிக்கு போற? இல்லம்மா, இதுக்கு முன்னால போனதுக்கும் இப்ப போறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னடா சொல்ற? இந்த தடவை குளிர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. குளிரா இருந்தா என்ன நினைச்சுக்கங்க? ருக்கு என்னடா சொல்ற? அது ஒண்ணும் இல்லம்மா, வீட்டை சுத்தி பார்க்கணும்னு சொல்றா. இந்த பாரு, சுகமா இருக்கேன்னு எந்த ரூம்லயும் போய் தங்கிக்காத, அப்புறம் உன தேடி கண்டுபிடிக்க ரெண்டு நாள் ஆகும். புரியுதா? போ வாங்கம்மா, உங்க ரூமுக்கு போ. ஹலோ, ஜிகேஜிஸ் ஹவுஸ், ட்ரங்காலா? ப்ளீஸ் பி ஆன் த லைன். அப்பா, ஊட்டியிலேருந்து ட்ரங்காலா வந்திருக்கு. ஜிகேஜி ஹியர். யாரு? மாணிக்கமா? என்னப்பா விஷயம்? அப்படியா? நோ நோ. என்னப்பா என்ன? என்னங்க என்னாச்சு? இடியட்ஸ், வாட் த ஹெல், வாட் த ஹெல் யூ ஆர் டூயிங் தட்? ஓகே, நான் ஃப்ளைட்ட பிடிச்சு உடனே ஊருக்கு வரேன். என்னங்க என்னாச்சு? ஊட்டில இருந்த நம்ம ரேஸ் குதிரை கிரண்ட யாரோ விஷம் வச்சு சாகடிச்சிட்டானுங்க. நான் உடனே ஊட்டி போயிடணும். இல்லைங்க, ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருக்கு. இந்த நிலைமையில இது என் உயிர் போற பிரச்சனை. என் உடம்ப பத்தி கவலைப்பட்டு இருக்க முடியாது. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் அப்பா கூட போயிட்டு வரேன். அவரை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போயிட்டு வா. எனக்கு என்னவோ எனக்கு தெரியாத ஒரு பயம் என் மனசுக்குள்ள ஏற்பட்டுட்டே இருக்கு. சார், உங்க போன் வந்துருக்கு சார். ஜிகேஜி ஹியர். ஹலோ ஜிகேஜி, என்ன போன் வழியா விஸ்கி வாசனை வருது? ஓ, குதிரை செத்துருச்சுன்னு அதிகமா குடிச்சிட்டீங்களா? யாரு யார் நீ? நீங்க இப்படி இடிஞ்சு போய் உட்கார்றதுக்கு காரணமான சிங்கக்குட்டி, உங்க பாஷையில கண்ணுக்குட்டி. புரியல விஜய். என் குதிரைங்களே நீயா கொண்ண? நீங்க சீனா மாதிரி அப்பாவி பெண்களோட உயிரை எடுக்கிறப்போ அட்ரல் நான் குதிரையோட உயிரை தானே எடுத்தேன். மிஸ்டர் ஜிகேஜி, இதை கேட்டதும் உடனே என்னை பார்க்கணும்னு துடிப்பீங்க. நானும் உங்களுக்காக தான் சில்வர் ராக்கில் காத்திருக்கேன். உடனே வந்து பார்க்கல உங்களோட இன்னொரு குதிரையும் செத்துரும். ஆ, என் பையன் வந்தா உடனே சில்வர் ராக்குக்கு வர சொல்லு. எதுக்குன்னு கேட்டா விஜயங்கிற அயோக்கியனை பார்க்க போயிருக்கேன். சரி சார். சில்வர் ராக் வர சொல்லிட்டு கார்ல வேகமா போன, உடனே நீங்க போங்க. சில்வர் ராக் எதுக்கு? யாரோ விஜய்ங்கிற ஒரு ஆளை பார்க்க போறதா சொல்லிட்டு போனாரு விஜய். சரிப்போ. உங்களை உங்க காரோடவே உருட்ட போறேன்.
போலீஸும் சரி பொதுமக்களும் சரி இத விபத்துன்னு சொல்லிருவாங்க. எப்படி என் திட்டம் விஜய்? உனக்கு ரொம்ப மூளடா. தேங்க்யூ. இந்த திட்டத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? பிரபல கிரிமினல் லாயர் மிஸ்ஸஸ் கல்பனா. உங்க வைஃப் தான். அத சொல்லி கொடுத்தவ இந்த துப்பாக்கியில இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறன்னு சொல்லி கொடுத்திருக்க மாட்டாளே. போலீஸ்காரனா இருந்து எங்க அப்பா அந்த கொலகார கிட்ட இருந்து காப்பாத்த முடியல நினைக்கும் போது மனசெல்லாம் பதறுது. அப்பாவோட துணைக்கு உன்னை அனுப்பிட அவரோட கொலைக்கு சாட்சியா வந்து நிக்கிறேனா? இல்லம்மா, யாரா இருந்தாலும் காப்பாத்த முடியாத சூழ்நிலை உருவாக்கிட்டாம அந்த கொலகார அப்பாவு. நம்ம கார்லயே அப்பா உட்கார வச்சு நான் பார்க்க பார்க்க மலை வச்சு கொண்டு போய் காரை உருட்டி விட்டுட்டான். என்ன சொல்ற? ஆமாமா, அப்படிதான் அப்பாவை கொண்டா. அதுக்கப்புறம் அவனை துரத்துக்கு போய் ஊர் பூரா தேடிட்டான். அவ யாரும் விசாரிச்சியா? விசாரிச்சம்மா. அவன் பேர் விஜய், விஜய் எக்ஸ்பர்ட் முதலாளி. அப்பாவுக்கு பிசினஸ்ல முதல் விரோதி அவனா. அதான் அப்பாவை தந்திரமா ஊட்டி வர வச்சு கொலை பண்ணிருக்கான். ஐயோ ரவி, நான் ஏமாந்துட்டேன்டா, போயிட்டேன்டா. உங்க அப்பாவை கொலை பண்ணது வேற யாரும் இல்லப்பா, உங்க அப்பாவோட கட்சிக்கார. அம்மா, அது மட்டும் இல்ல, சட்டத்தால பிடிக்க முடியாத இந்த கொலைய பத்தி அவனுக்கு விலைக்கு சொன்னது நான் தான். அப்பாவி மாதிரி நடிச்சு உங்க அப்பாவை கொலை பண்ண என்கிட்டயே திட்டம் வாங்கிட்டு போயிருக்கான் அந்த ராஸ்கர். அவனை விட மாட்டேன். அந்த அயோகியனுடைய தடை உன் என்கிட்ட இருக்க. மலைப்பிரதேசத்துல கார்ல ஸ்பீடா வந்தா பிரேக் பிடிக்கல, பள்ளத்துல விழுந்தா செத்தான். தட்ஸ் ஆல். எதுக்கு ஒரு கொலைய பண்ணிட்டு தப்பிக்கிறது? சுலபமா அருமை ஐடியா கொடுத்தீங்களே, அதுக்கு இது ஒண்ணு போதும்டா. அவன் கழுத்துல தூக்கு கைத்த மாட்டறதுக்கு அவளை கோர்ட்ல நான் கவனிச்சுக்கிறேன். அரெஸ்ட் வாரண்ட். விஜய், உன்னை நான் விட மாட்டேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாய் இன்ஸ்பெக்டர் சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன். என் ஆபீஸ்ல முக்கியமான ஃபைலை யாரோ திருடிட்டாங்க. ரொம்ப முக்கியம் சார். வேண்டியவங்க யாரும் செத்துருந்தா கூட இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். கம்ப்ளைண்ட் எழுதட்டுமா? விஜய், இது என்ன தெரியுமா? அரெஸ்ட் வாரண்ட் உனக்கு தான். அரெஸ்ட் வாரண்டா எனக்கா? என்ன சார் இது, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவன கம்பி என்ன சொல்றீங்களே? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. ஜிகேஜி நீ கொலை பண்ணல? ஜிகேஜியா? அது யார் சார் ஜிகேஜி? காந்திஜியை பத்தி படிச்சிருக்கேன், நேதாஜியோட துணிச்சலை ரசிச்சிருக்கேன். ஆனா ஜி கே ஜி யாருன்னு எனக்கு தெரியாது சார். அத கோர்ட்ல சொல்லு. வாரண்ட் கொடுக்கறப்போ இவ்வளவு கோவப்படுறீங்களே? செத்து போனது உங்க அப்பா மாதிரி துடிக்கிறீங்க. செத்து போனது சொந்த அப்பாவே தான். ஓ, பாதிக்கப்பட்டது அப்பாங்கிறதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறீங்களே. அம்மாண்ணா இன்னும் அதிகமா இருக்கும்ல? ஏன்னா நான் என் வக்கீலுக்கு போன் பண்ணிக்கலாமா?
சட்டத்துல இடம் இருக்கு. வக்கீல் சாரா? ஆமே. நான் விஜய் பேசுறேன். ஜிகேஜிய கொலை பண்ணதா என்ன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன செய்யணுமோ அத முறையா செஞ்சிருங்க. டோன்ட் வரி, செஞ்சிடுறேன். யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் ஜிகேஜி பெரிய தொழிலதிபர். அவருடன் போட்டியிட்டு தோல்வியடைந்த மிஸ்டர் விஜய் தன் ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள ஊட்டியில் உள்ள ஜிகேஜியின் குதிரைகளை கொண்டிருக்கிறார். அதை தெரிந்து கொண்டு விஜயை பார்க்க சென்றிருக்கிறார் ஜிகேஜி. இதை ஓட்டல் வாட்ச்மேனின் சாட்சியம் தெளிவுபடுத்துகிறது. அப்படி சென்ற இடத்தில் அவரை காரோடு சேர்த்து மலை உச்சியிலிருந்து உருட்டிவிட்டு கொலை செய்திருக்கிறார் இந்த விஜய். இதை கண்ணால் கண்ட இன்ஸ்பெக்டர் ரவியின் சாட்சியம் உறுதிப்படுத்துகிறது. எனவே குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கும்படி எனம் கோத்தார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் விஜய், உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு என்னோட வக்கீல் பதில் சொல்வார். உங்கள் சார்பா வாதாட போற வக்கீல் யாரு? I am your honor. நீங்களா? Yes, நான்தான். ஓகே, proceed. Your honor, இன்ஸ்பெக்டர் ரவியை விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். Allowed. மிஸ்டர் ரவி, உங்களுக்கு மிஸ்டர் விஜய் ஏற்கனவே தெரியுமா? அவர் உங்க கட்சிக்காரர். தாலி கட்டின புருஷனை விட உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவரை தெரியாது, ஆனா அவர் தான் கொலை பண்ணாருன்னு உங்களுக்கும் தெரியும். மிஸ்டர், நீங்க பொறுப்பான இன்ஸ்பெக்டர், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் விஜய் தான் உங்க அப்பாவை கொலை செஞ்சாருன்னு சொல்றீங்களே, அதை நீங்க நேர்ல பாத்தீங்களா? ஆமா, என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். நேர்மைக்காக பாடுபட வேண்டிய ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பொய்ய உண்மையாக்க பாக்குறீங்களா? பொய்யா? எது பொய்? உங்க அப்பாவை மிஸ்டர் விஜய் தான் கொலை பண்ணாரு நீங்க சொன்னது பொய். அதை நீங்க நேர்ல பார்த்ததா சொன்னது அதை விட பெரிய பொய். ஏன் தெரியுமா? எந்த தேதியில எந்த நேரத்துல நீங்க இவரை ஊட்டியில பார்த்ததா சொன்னீங்களோ அதே தேதியில அதே நேரத்துல மிஸ்டர் விஜய் மெட்ராஸ்ல அவருடைய கம்பெனி விஷயமா ஏன் ஆபீஸ்ல ஏன் கூட பேசிட்டு இருந்தார்? நீங்க என்ன சொல்றீங்க? மிஸ்டர் விஜய் நிரபராதின்னு சொல்றேன் யுவர் ஆனர். சில உண்மைகளை கோர்ட்டார் முன் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். என் கணவருக்கும் மிஸ்டர் விஜய்க்கும் தொழில ஏற்பட்ட போட்டியில பல லட்சங்களை என் கணவர் இழந்திருக்கிறார். அதனால மிஸ்டர் விஜய் மேல ஆத்திரமாவும் இருந்தார். அந்த நேரத்துல ஊட்டியில இந்த ரேஸ் குதிரையை இறந்த செய்தி கேட்டு மேலும் அதிர்ச்சி அடைஞ்ச நிலையில ஊட்டிக்கு போனார். வேதனைகளை மறக்கிறதுக்காக ஊட்டி வாட்ச்மேன் சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்கிறார். அதிகமான போதையில அவரே காரை ஓட்டிட்டு போனதுனால கார் பேலன்ஸ் தவறி மலை உச்சிலிருந்து உருண்டுக்கணும். இதுதான் நடந்த உண்மை. இது கொலை இல்ல, நிச்சயமா ஆக்சிடென்ட் தான். கொலை செய்யப்பட்டவரின் மனைவியே கொலை நடந்த நேரத்தில் விஜய் தன்னுடன் தான் இருந்தார் என்று கூறியதாலும் விஜய்க்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்ற சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்கப்படாத காரணத்தாலும் விஜயை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்குகிறேன். மேடம், மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? கெட் அவுட், கெட் அவுட் ஆஃப் மை சைட். நீங்க உணர்ச்சி வசப்படுறது நியாயம், ஆனா என் உயிரை காப்பாத்துற உங்களுக்கு உண்டான ஊதியத்தை நான் தராம போறது அநியாயம். இந்த இதை எடுத்துக்க. இந்த பணத்துக்காக தான் உன் பொட்டடிச்சவனுக்கு ஆதரவா கோர்ட்ல பொய் சாட்சி சொன்னியா? இந்த பணத்துக்காக தான் பெத்தவன் சொன்னதே பொய்ன்னு சொல்லி வாதாட்டினியா? உனக்கு மகனா பிறந்ததை விட ரோட்ல அஞ்சுக்கும் பத்துக்கும் மனத்தை வைக்கிறாளே, அவளுக்கு மகனா பிறந்ததை கூட நான் பெருமை நினைச்சிருப்பேன். நிறுத்துறா ராஸ்கர், என்ன வார்த்தை நான் சொல்லிட்ட? உங்ககிட்ட நான் கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு காரணம் உன் மகன் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தான்டா.
நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாடா. நீ விஜய் அரஸ்ட் பண்ணதுமே அவ ஆளுங்களை விட்டு பிரபு கடத்தி கொண்டு போய் வச்சிட்டான். அவளுக்கு நான் எப்படியாவது விடுதலை வாங்கி தரலனா என் பேரனோட உயிர் இந்த உலகத்தை விட்டே விடுதலாயி போயிடணும் மிரட்டினா. ஏற்கனவே புருஷனை பறி கொடுத்த வேணாம். என் பேரனையும் பறி கொடுக்க என் மனசு ஒத்துக்கல. அதனால தாண்டா கோர்ட்ல ஒரு பொய்ய சொல்லி அவனை காப்பாத்தின. அயோக்கிய ராஸ்கல், அவனை என்ன செய்யற பாருங்க. அவனை நீ ஒண்ணும் பண்ண முடியாது ரவி. பிரபுவை ஏற்கனவே அவங்க ஆளுங்க இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவனை கடத்தில் போனதுக்கும் சாட்சி இல்லை, திருப்பி கொண்டு வந்து விட்டதுக்கும் சாட்சி இல்லை. இனிமே நான் சொன்ன சாட்சியை மறுத்து சொல்றதுக்கும் சட்டத்துல இடமும் இல்ல. உள்ளுக்குள்ள இவ்வளவு வேதனையோட போராடிட்டு இருந்த உங்களை நானும் வேதனை என்ன மன்னிச்சிருந்தமா? மனோ, நம்ம குடும்பத்தை இவ்வளவு கொடுமைப்படுத்தலாம்னு நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். இது சத்தியம். ஜிகேஜியை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட விஜய்க்கு ஆதரவாக ஜிகேஜியின் வக்கீல் மனைவியே ஆஜரானார். என்ன சில மாதிரி நிக்கிற? நீங்க செஞ்ச சாதனையை நினைச்சு பூரிச்சு போய் நிக்கிறேன். நீ என்ன சொல்ற? உங்க அப்பாவை கொண்ட கையாளிகள் உங்க அம்மாவோட பொட்டையை போய் அழிச்சிட்டு வாங்கன்னு சொல்ற. போங்க. இதயமுள்ள மனுஷனா நினைச்ச, பாசமுள்ள மகனா நினைச்ச, ஆனா பெரிய பிடிச்ச மிருகம்னு நினைக்கல. எங்க இன்னொரு தடவை சொல்லு. ஒரு தடவை என்ன, போராயிரம் தடவை சொல்லுவேன். பெத்த அப்பனையே கொலை பண்ண மிருகம் நீங்க. நான் மனுஷனா மிருகமானு என் கூட வந்து பாரு. யார கொலை பண்ணிட்டே யாத்திரப்பட்டியோ அவர் தான் இவர். செத்துட்டதா நினைச்ச இவர் உயிரோட இருக்காருன்னு ஆச்சரியமா இருக்க. அன்னைக்கு இவர் நான் கொலை பண்ணல. உருண்டு தீ பிடிச்ச காரோட இவரும் சேர்ந்து எரிஞ்சிட்டாருன்னு ஊரே ஏமாத்தனே. ஜிகேஜி, ஒரு வேடிக்கை பாத்தீங்களா, உயிரோட இருக்கிற நீங்க செத்து போயிட்டதா சட்டம் சொல்லிருச்சு. அதனால உங்க மனைவி கல்பனா தன்னோட பூவையும் பொட்டையும் இழந்துட்டாங்க, விதவை ஆயிட்டாங்க. எங்கிட்ட எவ்வளவோ கேட்கணும்னு துடிக்கிறீங்க. என்ன கேளுங்க, நல்லா கேளுங்க. ஏம்பா என்ன, எதுக்காக அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ற? எதுக்காகவா? மீனாட்சி, 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 மீனாட்சி. என்னோட அம்மா, என் மகனா? நோ, நீ அப்பாங்கிறத 20 வருஷத்துக்கு முன்னாலே மறந்துட்டேன். ஆனா எங்க அம்மாவை நெருப்புல எரிய விட்டு அவங்கள நடக்க முடியாம பண்ணிட்டியே, அந்த துரோகத்தை நான் இன்னும் மறக்கல. இல்ல விஜய், இங்கப்பா. நீ அடிச்சு வேதனைப்படுத்தின எங்க அம்மாவை எப்படி அழகு தேவதையா வச்சிருக்கேன்ப்பா. உங்க அம்மாவை குடும்பப்படுத்தினது என் தப்புதான், ஆனா அவ நடக்க முடியாது போனது காரணம் நான் இல்லப்பா. மீனாட்சி கேட்டுப்பாரு, அவளே சொல்லுவா. நான் சொல்றது கேளு பிளீஸ். மீனாட்சி, மீனாட்சி, கத்து, நல்லா கத்து. நீ எவ்வளவு கத்துனாலும் உன் சத்தம் வெளியே கேட்காது. அது மட்டும் இல்ல, இங்கிருந்து நீ எங்க அம்மாவை பார்க்கலாம், ஆனா அவங்க அங்கிருந்து உன்னை பார்க்க முடியாது. அவங்களுக்கு அது முகம் பார்க்கிற கண்ணாடியா தான் தெரியும்.
அப்படி நான் பிளான் பண்ணி கட்டியிருக்கிற ரூம் இது. நீ எங்க அம்மாவை தினம் பார்த்து பார்த்து துடிக்கணும், கண்ணீர் விட்டு கதறணும். நீ செஞ்ச பாவத்தை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். ருக்கு, இது வந்துட்டேமா. என்னமா, நீ இன்னும் பால் வாங்க போலியா? இங்க தனியா இருக்கீங்களே. விஜயா வந்தது போறேமா. அவன் அனாத குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட போயிருக்கான், வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீ போய் வாங்கிட்டு வந்த. சரிமா. மீனாட்சி, நீ வாங்கி கொடுத்த பட்டுப்படவையோ, நீ ஊட்டி விட்ட பாலும் சோறுமோ, இல்ல நீ வாங்கி கொடுத்த காரம் பங்குறாவுமோ, என்ன இவ்வளவு நாள் உயிரோட வச்சிருக்கல. இந்த தாலி கொடுத்த தெம்பு, இத கட்டினவர் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை. இத பறிக்கிறதும் என் உயிரை பறிக்கிறதும் ஒண்ணுதான். உனக்கு அவரை பழி வாங்கணுங்கிற வரி இருந்தா உன் கையாலே இது அறுத்தறிஞ்சது.
இனிமே நீ அம்மானு கூப்பிடாத, என் கண்ணு முன்னால் நிக்காத, நீ என் மகனே இல்ல. அம்மா என்னை என்ன வேணும்னாலும் திட்டுங்க அடிங்க, ஆனா நான் உங்க மகன் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. அம்மா அம்மா சொல்லிடாதீங்கம்மா. மீனாட்சி அம்மா, மீனாட்சி போடா இப்பவே போய் உங்க சின்னமா கால விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவனை கூட்டிட்டு வா. போ போறமா. எங்கடா போற? நான் உங்க அம்மாவை பார்க்கணும். அயோக்கிய ராஸ்கல், இன்னும் உங்க அம்மாக்கு என்னடா கொடுமை பண்ண வந்த? இந்த வருஷம் எனக்கு தீபாவளி இல்ல நினைச்சேன். பணம் ஏன் கண்ணு முன்னாடி எங்க அப்பாவை கொண்ட உன்ன ஏன் கையால் அடிச்சு கொண்டாடா எனக்கு தீபாவளி. நான் சொல்றேன் என்னடா என் புருஷனை கொலை பண்ணி எங்கிட்ட இருந்து பிரிச்ச இப்ப என் மகனை கொலைக்காரனாக்கி அவனை எங்கிட்ட இருந்து பிரிக்கலாம்னு வந்திருக்கியா என் பூவியும் பொட்டியும் அழிச்சுமா உன் வேற இடங்கல சொல்லு இப்ப எதுக்கு இங்க வந்த என்ன எதை அழிக்கலாம் இங்க வந்த உங்க கணவர் சாகல உயிரோட தான் இருக்காரு அது சொல்லத்தான் வந்து நீ என்ன சொல்ற எனக்கு எங்க அப்பா உயிரோட இருக்காரா நானும் உங்க பிள்ளைதாம்மா. வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். போகும்போது எல்லாத்தையும் ஓரமா சொல்றேன் வாங்க. ரவி ஸ்பீக்கிங். ஆ ஒரு நிமிஷம் விஜய் கால் ஃபையும். ஹலோ விஜய் ஹியர். ஏய் நான் குழந்தை பேசுறேன்டா. ஆச்சரியமா இருக்குமே, உங்க அப்பா அம்மா எல்லாரும் இப்ப என்கிட்ட வசமா மாட்டிட்டு இருக்காங்க. பார்க்கணும்னு துடிப்பைய. நான் சொல்ற இடத்துக்கு வா. இடம் வரண்டா. குழந்தை பஞ்சு அப்பாவை கடத்திட்டு போயிட்டா. என்ன சொல்ற? ஆமாமா ரவி, அப்பா புதுசா கட்டிக்கிட்டு இருக்க ஹோட்டல்ல கொண்டு போய் வச்சிருக்கானா. நீ போலீஸோட இங்க வந்துரு, நாங்க ரெண்டு பேரும் போறோம். வாங்கம்மா. நன்றிங்கிற வார்த்தைக்கே உனக்கு அர்த்தம் தெரியும். உன்னை காட்டி கொடுக்காம நான் ஜெயில இருந்தப்போ என்ன பார்க்க கூட நீ வரலையே. அதான் நானே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஜெயில் கம்பிய உடைச்சு எது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் விஜய் ஓ மகன். அப்ப எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? இல்ல இல்ல குழந்தை, விஜய் என் மகன் தான் எனக்கே இப்பதான் தெரியும். என்கிட்டயே கதை சொல்றியா ஜி கே ஜி? நீ குலைக்க சொன்னா குலைச்சேன், நீ கடிக்க சொன்னா கடிச்சேன். உங்ககிட்ட நன்றி உள்ள நாயா இருந்தப்பா. ஆனா நீ என்ன வெறி நாயாக்கிட்ட. இந்த வெறி நாய் உன்னையும் உன் மகனையும் கடிச்சு கொதராம விடவே விடாத ஜாக்காரே. சௌக்கியமா கண்ணா? ஏய் ஏய் அம்மாடா. நான் அன்னைக்கே சொல்லல உன் ரத்த குழாய்களை உடைச்சு ஒரு நாள் உனக்கு மாலையா போடுவேன்னு? அந்த நேரம் வந்தாச்சு. டேய் குழந்தை, இதுவரை என்ன அழிச்சிருவேன்னு சொன்னவெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டானுங்க. அது உண்மையா பொய்யான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சங்கிலியை கலட்டி விட்டு பாரு. ஓ சக்தியை என் புத்தியால ஜெயிக்க முடியண்டா. விஜய் இவ்வளவு உனக்கு நல்லா தெரியும் இல்ல? ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணவ? டிகேஜி எனக்கு துரோகம் பண்ண என்ன தண்டனை தெரியுமா?
அந்த நாயை வெளியே தூக்கிறீங்க விஜய் உங்க அம்மாவும் இப்படிதான் சாக போறாங்க ஜிகேஜி நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் உன்னை டச் பண்ண மாட்டேன்ப்பா ஏன்னா நான் நன்றி உள்ள டாக் எனக்கு பதிலா உன் மகனே உனக்கு தண்ணி கொடுப்பா எப்படி விஜய் வாங்க மாட்டேன் இல்ல என் நன்றி உள்ள நண்பனை நான் நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்க போறேன் அடி அடிக்க மாட்டேன் உங்க அப்பா இல்ல நான் அஞ்சு என்றதுக்குள்ளார நீ அவரை அடிக்கல நடக்க போறதே வேற ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடிக்க மாட்டியாடா அடிக்க வைக்கிறேன்டா ஏய் அவள் அடிக்காதடா வேண்டாம் அவள் அடிக்காதப்பா இதை கைது செஞ்சு அடி இல்ல அவ உங்க அம்மா அடிச்சு போடுவாங்க யோசிக்காத என்ன அடிப்பா நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனையா நினைச்சு என்ன அடிப்பா அடிப்பா விஜய் வேண்டாம் வேண்டாம் விஜய் வேண்டாம் விஜய் வேண்டாம் வேண்டாம் விஜய் நீ என் மகனா இருந்தா சவுக்கு கீழே போடா போடா ஜிகேஜி உனக்கு இந்த தண்டனை போதும் டேய் விஜய் எனக்கு நீ பண்ண துரோகத்துக்கு நான் உனக்கு தண்டனை தர வேண்டாம் டேய் விஜய் We'll be right back.
மீனாட்சி 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 அம்மா ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கேன். அதனால்தான் ஆண்டவன் உன்னை எனக்கு மகனா கொடுத்திருக்கா. மீனாட்சி மீனாட்சி என்னங்க உங்க மகனை உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டேன். இனிமே விஜய் உன்னோட மகன். என்ன விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. இல்லப்பா இப்போ நான் உனக்கு நிழலாயிருப்பேன் விஜய். அடுத்த பிறவியிலும் நீ தான்ப்பா எனக்கு